வணக்கம், நான் உங்கள் நிசாதன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்கிற வினாத்தாள் 2020 ஆம் ஆண்டு மாணவர்களுக்காக, காப்போதா சாதாரண தரம் 2020 எழுதியிருக்கிற மாணவர்களுக்காக, 2021 மார்ச்சில் நடைபெற இருக்கின்ற ஓலெவல் பரீட்சைக்கான முன்னோடி பரீட்சையாக வடமாகாண கல்வி திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட இந்த வினாத்தாள் இந்த பகுதி 1A உள்ள 25 வினாக்களையும் இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாகவே பார்க்கிருக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இந்த வினாத்தாளை செய்து பார்க்க விரும்பினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லிங்கை பயன்படுத்தி வினாத்தாளை தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. கட்டாயம் பிரியோசனமான வீடியோவாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் போர் அடிக்கும். செய்து பார்த்துட்டு உடனே வீடியோ பார்க்க வாங்க. கட்டாயம் இந்த வீடியோ ஒரு துளி கூட உங்களுக்கு வீணான வீடியோவாக இல்லாமல் முழுக்க முழுக்க உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். வாங்குவோம், வினாத்தாளுக்குள்ளே போவோம். முதலாவது கேள்வி: பொருள் ஒன்றை இறக்குமதி செய்யும் போது அதன் பெறுமதியின் 7% தீர்வையாக செலுத்த வேண்டும் எனின் ₹5000 பெறுமதியான கைத்தொலைபேசிக்கு செலுத்த வேண்டிய தீர்வையை காண்க. ₹5000 பொருளுக்கு எவ்வளவு தீர்வை செலுத்த வேண்டும்? தீர்வை அப்படி என்றால் என்ன என்றால், இறக்குமதி செய்யும்போது ஒரு பொருளை நாங்கள் வெளிநாட்டிலேருந்து இலங்கைக்குள்ளே வாங்கிட்டு வரைக்கும் அந்த பொருள் இந்த பெறுமதிக்கு ஒத்த, இந்த பொருள் இந்த முழுமையான பெறுமதிக்கு நாங்கள் காசு கட்டுறையில் அந்த பொருள் இந்த பெறுமதிக்கு அளவில் எவ்வளவு சமணம், அந்த பொருள் இப்போ ஒரு குறித்த பெறுமதி இருக்குண்டா, அந்த பொருள் இருந்த ஒரு குறித்த பகுதி அதுக்குள்ளே இருந்தில்லை, அதே மாதிரி அது வந்து ஒரு குறித்த பகுதி ஒட்டளவை நாங்கள் இன்னும் மேலதிகமாக செலுத்த வேண்டியிருக்கும். ஏற்கனவே ₹5000 செலுத்தியிருப்போம், அதை விட இன்னும் அது இந்த ஒரு இன்னும் ஒரு குறித்து 7%னு சொல்கிறாங்க. இப்போ இது 100%டா, மொத்தமாக அது 100%னா 7% தீர்வையாக நாங்கள் செலுத்த வேண்டும். அந்த தீர்வை வரி என்ன அப்படின்றது தான் கேள்வி. மிக இலகுவானது, வரி தொடர்பான கணக்குகள் அனைத்துமே நேரடி கேள்வி. இது மற்றதெல்லாம் அதாவது நாங்கள் எப்படி நான் சொல்கிற வர்றேன்டா, உங்களுக்கு தீர்வையை தந்துட்டு பொருள் இந்த பொறுமதி அது கொஞ்சம் நேரடி கல்வியில், அது நாங்கள் தீர்வையிலேருந்து பொருள் இந்த பெறுமதிக்கு போகிற கல்வியாக இருக்கும். இது மிக இலகுவானது பிள்ளை. நீங்கள் உங்களுக்கு நேர்வீத சமையல்லாம் செய்ய போகிறீங்களா கூட, நேர்வீத சமையல் இப்போ இந்த படம் உங்களுக்கு விளங்கியிருந்தால் நீங்கள் நேர்வீத சமையலே செய்யலாம். இப்போ நீ உங்களுக்கு தெரிந்தது பொருள் இந்த பெறுமதி, அதாவது 100% தெரியும், 100% எவ்வளவு, 5000 ரூபா அப்படின்னா 7% அப்படி அப்படின்றது, 7% எவ்வளோன்றதை காணலாம். இது நேர்வீத சமன், கட்டாயம் 100% வந்தால் 7%, அது வந்து அதுக்கேற்ற போல் குறைஞ்சிருக்கும். நான் குறுக்கு பெருக்கம் பண்ணலாம் பிள்ளைகள், 7 தர 5000 நேர்வீத சமையலில் குறுக்கு பெருக்கம் சமன் இவரையும் வேறையும் பெருக்கி எதிரே இருக்கிறவர்களால் பிரிக்க, இதில் இருக்கிற விட வரும் 7 5000 பிரிக்கி 100 பிரித்தால் விட வரும் இந்த 2 சைவர் இந்த 2 சைவர் வெட்டுப்பட 50 தர 7 ₹350 அப்போதான் அந்த 7% இருக்க வேண்டும் அப்படின்றது வரும். ₹350 அப்படின்ற விடையை நீங்கள் எடுத்துருப்பீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் இல்லை. இந்த கோவை எப்படி என்னாலும் இருக்கலாம், 7 350 ஐயாயிரத்தால் பெருக்கி 100 பிரிக்கணுமோ இதோ போல் இந்த கோவை இருந்து இறுதி விடை இல்லை அப்படின்னா உங்களுக்கு 1 புள்ளியும் கிடைக்கும். நீங்கள் இறுதி விடை எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கதை பேச்சுக்கும் இடம் இல்லை பிள்ளைகள், முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும் பகுதி 1B பொறுத்த வரைக்கும் மட்டும். சரி, இதை வேறு மாதிரி என்ன செய்கிறேன்னா, சரியான முறை என்னென்றா பிள்ளைகள், இந்த பொருள் இந்த 5000 ரூபா பெறுமதியான பொருள், அந்த 5000 ரூபா பெறுமதியான பொருள் இந்த 7% 100 மேல் 7% பின்னமாக போடுறேன். அப்போ தான் கணக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், 100 மேல் 7 அப்படின்னு போடுறேன். குறு வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும், 2 சைவர் 2 சைவர் ₹350 தீர்வை வரியாக, இறக்குமதியின் போது கட்டப்படுகின்ற தீர்வை வரியாக செலுத்த வேண்டும். ₹350 அப்படின்ற விடை எடுத்து போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான புள்ளி, அந்த கோவை தச்சமே இறுதி விடை பிள்ளையாக இருந்தால் அந்த கோவைக்காக 1 புள்ளியும் கிடைக்கும். ரைட், இப்போ நாங்கள் 2வது கேள்விக்கு போவோம். ஒரு விருத்தி, அது எவ்வகையான விருத்தி என கூட சொல்லப்படையில், ஆனால் அது ஒரு கூட்டல் விருத்தி, நாங்கள் அதை இன்னங்கண்டு ஓடலாம் பாருங்கோ, 2 2 கூடிக்கொண்டு போகுது, ஆகவே இது ஒரு கூட்டல் விருத்தி. இந்த கூட்டல் விருத்தியில் ஒரு பெறுமதி ஒரு 25 எத்தனையாவது, இந்த கூட்டல் விருத்தியில் 25 ஒரு உறுப்பு இருக்குது, அது எத்தனையாவதாக இருக்குது அப்படின்றது தான் இந்த கேள்வி. இது ஒரு கூட்டல் விருத்தி கணக்கு, நாங்கள் சூத்திரத்தை பயன்படுத்தி செய்ய வேண்டும் அப்படின்றது தான் இங்கே எதிர்பார்ப்பு, அவங்களுடைய எதிர்பார்ப்பு. உங்களுக்கு இந்த சூத்திரம் தொடர்பான அறிவு வேணும் என்று கூட்டல் விருத்தியில் எங்களுக்கு என்ன தெரியும்னா, 25 இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு உறுப்பாக இருக்க போது நான் அதை என்னென்னு எடுக்க போகிறேன்னா, என்னாம் உறுப்பு என்று எடுத்தால் அந்த எண் எத்தனை அப்படின்ற கண்ணுன்னா இது எத்தனையாம் உறுப்புன்றதை கண்டான். அப்புறம் எனக்கு என்ன தெரியும், டிஎன் தெரியும் 25, அதை மட்டும் இல்லை பிள்ளைகள், ஏ தெரியும், ஏ வந்து 5 முதலாம் உறுப்பும் தெரியும், டி பொது வித்தியாசமும் தெரியும். பொது வித்தியாசம்ன்றது ஒரு உறுப்பில் இருந்து அதுக்கு 3 உறுப்பை கழிப்பதன் மூலம் என்ன ரெண்டுக்கும் இடையில இருக்க வித்தியாசம், ஆனால் வித்தியாசம் எப்போவுமே நேரில் இருக்கும். இது அப்படி இல்லை, 2 உறுப்புலேருந்து 1 உறுப்பையோ இல்லை 3 உறுப்புலேருந்து 2 உறுப்பையோ கழிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளணும். டி வந்து 7லேருந்து விளக்கமாகலாம் செய்யணும்ன்ற இல்லை பிள்ளைகள், நேரடியாக நீங்கள் எடுத்து அங்கே கோவையில் பிரதிகிட்டால் கூட சரி. 2, இப்போ எனக்கு என்ன இந்த சூத்திரம் என்றால், 8 உறுப்புக்கான சூத்திரம், அதாவது டிஎன் சமன்
ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி அந்த சூத்திரத்தில் நான் இதில் தெரியும் டிஎன் தெரியும், டிஎன் வந்து 25, ஏ தெரியும் 5, என் தான் தெரியாது, இந்த என் தெரியாது. அப்போ என் மைனஸ் ஒன் இன்டூ டிக்காக 2. நாங்கள் எல்லாருமே வழக்கமாக அந்த அடைப்புடைக்கிற பேட்டர்னில் தான் இந்த கணக்கில் செய்ய விரும்புகிறது. அதன் அடிப்படையிலே நானும் அப்படியே செய்கிறேன். அடைப்பு உடைத்தால் இங்கே பக்கம் 25, அங்கே 2, இங்கே 2 வெளியில் இருக்கிற உள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் வெளியில் இருக்கிற கேரணியால் பெருக்கப்படும். ஆகவே வெளியில் சக 2, அந்த சகவும் 2 சேர்ந்து சக 2 இருக்குது. அப்போ சக 2 பெருக்கினா சக 2 என் சய 2. இப்போ நாங்கள் என்ன தவிர மிச்சம் எல்லா உறுப்பையும் இங்கால் அனுப்புவோம். அப்போ 2 n 7, இந்த பக்கம் 2 n 7, 25, இந்த சக 5 இஞ்சில் வந்தால் சய 5, சய 2 இஞ்சில் வந்தால் சக 2. ஆகவே 2 n 7 22 வரும். ஆகவே n 7 11. ஆகவே இந்த எண் கோலத்தில் 25 11வது உறுப்பு அப்படின்னு வரும். நீங்கள் n 11 அப்படின்றத எடுத்துருந்தா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். இல்லை அந்த சூத்திரத்தில் இந்த கோவையில் நீங்கள் சரியாக பிரதியிட்டிருந்தால் இவ்வளோத்துக்கு இந்த வரைக்கும் தான் புள்ளி பிரதியிட்டிருந்தது சரியாக இருந்து நீங்கள் அங்கே இறுதி விடையில் எங்கேயோ புலை விட்டுட்டீங்க அப்படின்றது, பிரதியிட்டது ஒரு புலை கூட இல்லாமல் சரியாக இருந்ததுதான் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். சரி தானே? இல்லை நாங்கள் இதை வேறு மாதிரி எப்படியாவது காணலாமா சொல்கிறேன்னா, பகுதி 1க்கு மட்டும் உங்களுக்கு ஒரு பொமிஷன் கிடைக்குது எப்படி என்றால், நீங்கள் இந்த கூட்டல் விருதியை அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போகிறது என்ன 5 7 9 இப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போவோம். ஒரு கட்டத்தில் 25 வரும். அந்த 25 எத்தனையாம் இருக்கின்ற எண்ணி கூட பார்த்து போடலாம். பகுதி 1 ஏயை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான். நீங்கள் பகுதி 2 இந்த மாதிரியான செயற்பாடு செய்யக்கூடாது. அங்கே உங்கள் உண்மையாக எதிர்பார்க்கப்படுவதே நீங்கள் சூத்திரத்தை பயன்படுத்தி செய்யணுன்றது தான் எதிர்பார்க்கப்படுது. சரி ஓகே அப்படின்ன மாதிரி நான் சொல்கிறேன் ட்ரை. இப்போ நாங்கள் 3வது கேள்விக்கு போவோம். அது 2 புள்ளிகளுக்கூடாக செல்லுகின்ற நேர்கோட்டின் படித்திறன், மிக இலகு புள்ளிகள் 2 புள்ளிகளுக்கூடாக செல்லுகின்ற நேர்கோட்டின் படித்திறன் m7, m-க்கு மிக இலகுவான சூத்திரம் என்னென்றால் y ஆல்குறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆல்குறுகளின் வித்தியாசம். அதாவது 2 விதத்தில் m காணலாம், 3-4 விதம் இருக்குது பிள்ளைய டேன் டீட்டா அப்படி இப்படின்னு நிறைய மெதட் இருக்குது. என்னதான் இருந்தாலும் 2 புள்ளிகளின் ஆல்குறுகள் தெரிகின்ற சந்தர்ப்பத்தில் படித்திறன் காண்றது மிக மிக இலகு. அந்த அடிப்படையில் நான் படித்திறன் m7 y ஆல்குறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆல்குறுகளின் வித்தியாசம். மேலே வை மறந்துடாங்க, கீழே வையை போட பார்ப்பீங்க, எக்ஸின் கீழே வையை போட பார்ப்பீங்க, மாறி வை மேலே கீழே எக்ஸ். இப்போ நாங்கள் y ஆல்குறுகளின் வித்தியாசம்னா நீங்கள் எழுதின ஓடலே கழிவோம், நீங்கள் இதுக்காண்டி தேவையில்லாமலாம் சிக்கப்படாங்க. இங்கேருந்து 0 2 கழிவோம், 0 சய 2 கீழ் 4 சய 2. 0 2 கழிச்சா இது சாதாரண கழித்தல் இல்லை, திசை கொண்டவன் கழித்தல். அப்படி என்றைக்கா திசை கொண்டவனில் கழித்தல் இல்லை கூட்டல், அந்த பூச்சியும் விலையும் இல்லாது இல்லாமல் போக மேலே சய 2 கீழே நோமலாகவே கழிக்கலாம். 4 2 போனால் 2, மறை 2 2 பிரித்தால் மறை 1, நேர் என்ன மறை என்ன நேர் என்னால் பிரித்தான் மறை 2 பிரித்தால் 1. ஆகவே மறை 1 அப்படின்ற விடையை நீங்கள் எடுத்துருப்பீங்கன்னா உங்களுக்கு முழுமையான ஒரு புள்ளி கிடைக்கும், முழுமையான 2 புள்ளியும் கிடைக்கும். இல்லை இந்த பிரதியீடு சரியாக இருந்தது, நீங்கள் இப்படி தான் பிரதியிட்டு கொண்டு முடியல, மாறி கூட பிரதியிட்டுக்கலாம். 2வது புள்ளியை முதல் புள்ளியாக எடுத்து 2 சய 0 2 சய 4 அப்படின்னு பிரதிகிட்டு இருந்தாலும் இறுதி விட மறை உண்டு தான். இப்படி பிரதிகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு அந்த ஒரு புள்ளி கிடைக்கும், இறுதி விடை பிழையாக இருந்தால் கூட. ரைட். இப்போ நாங்கள் வருவோம் 4வது கேள்வி. இது ஒரு கேத்திரகணிதம் தொடர்பான கேள்வியாக இருக்குது. கேத்திரகணித கேள்வியில் நீங்கள் இலகுவா செய்கிறதுக்கான நுட்பம் பிள்ளைகள் நீங்கள் அங்கே தரப்பட்ட தரவுகளை ஆராயுங்க. இந்த தரவு இந்த கேள்விக்கு எதுக்காக தரப்பட்டிருக்கு? இது ஒரு இருசம பக்கம் கோணம். இருசம பக்கம் கோணத்தில் என்ன தேட்டம் இருக்குது? சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன், கட்டாயம் அந்த தேட்டம் இங்கே வேலை செய்ய போகுது. அது மட்டும் இல்லை பிள்ளைகள், இங்கே ஒரு கோடு நீட்டப்பட்டு புறக்கோணம் ஒன்று இருக்குது. ஆகவே புறக்கோணம் தொடர்பான தேட்டம், புறக்கோணம் தொடர்பாக என்ன தேட்டம்? புறக்கோணமானது அகத்தெதிர்கோணங்கள் முக்கோணத்தில் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். முக்கோணமாக இருந்தால் இதே ஒரு நாட்பக்கலாக இருந்தால், வட்ட நாட்பக்கலாக இருந்தால் அகத்தெதிர்கோணத்துக்கே சமனாக இருக்கும் வட்ட நாட்பக்கல். சரி இப்போ நாங்கள் விஷயத்தை வருவோம். முதலாவது ஒரு தேரத்தை பயன்படுத்துவோம். இங்கே கேட்கப்பட்டது நேர்கோடாக தரப்படின் தரவுகளை பயன்படுத்தி எக்ஸின் பெருமானத்தை காண்கிறாய். முதல்ல நாங்கள் இங்கே கணக்குள்ள போவோம். இங்கே இருசம பக்கம் கோணம் இருக்குது. இருசம பக்கம் கோண தேரத்தில் கட்டாயம் அது ஒரு தேட்டம் வேலை செய்ய போகுது. அந்த அடிப்படையில் சமனான பக்கங்களுக்கு எதிரானது இவர் எக்ஸ் என்றா இவரும் எக்ஸ். அப்போ அந்த அடிப்படையில் நான் மேலே இருக்க கோணத்தை எக்ஸ் என்று போட்டுக்கொள்கிறேன். இந்த கோணம் எக்ஸ். ரைட். இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வந்தோம்னா இந்த புறக்கோணம் தொடர்பான அந்த தேட்டம், புறக்கோணமானது அகத்தெதிர் இந்த எதிரே இருக்கிற ரெண்டு பேரையும் கூட்டுறதுக்கு சமனாக இருக்குது. நீங்கள் இல்லாட்டி உள்ள 80 போட்டுட்டு முக்கோணியாக கோணங்களும் கூட்டுத்தொகை இல்லாமல் சுற்றி நேராக தொடர்ற முகம் சுற்றி தொடர்ற மாதிரி இருக்கும். ஓகே உங்களோட விருப்பம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சமன்பாடை போடுறேன். புறக்கோணமானது 100 எக்ஸையும் எக்ஸையும் கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும். எக்ஸாக எக்ஸ்ன்றது 2x சமன் 100,
ஆகவே எக்ஸமன் 50, எக்ஸமன் 50 என்றபடியே நீங்கள் எடுத்துருப்பீங்கன்னா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளி உயரம் கிடைக்கும். இல்லை எக்ஸாக எக்ஸமன் 100 அந்த முதல் சூத்திரமோ, இல்லை ரெண்டு எக்ஸமன் 100, இந்த ரெண்டு எடுத்தால் ஒரு வரி இருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். அப்படி இருந்தால் கடைசி கட்டாயம் கட்டாயம் கடைசி வழியாக எடுத்திருப்பீங்க. சரி தானே? இதில் இதுதான் இலகுவான நுட்பம் பிள்ளைகள். இனிமேல் கேத்திரகணித கேள்வியை பொறுத்திருக்கு, அங்கே தரப்பட்டுள்ள தரவுகளை ஆராயுங்கோ. இது ஏன் தந்திருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் பகுதி ரெண்டு கல்லையே செய்திருவீங்க பிள்ளைகள். கடும் இலகு ராய். அஞ்சாவது கல்விக்கு போகும். தரப்பட்டுள்ள வட்டப்பகுதியின் வில்லின் நீளத்தை காண்க. இது கொஞ்சம் அந்த ஆரச்சிறை போல் இல்லை, என்றாலும் ஆனால் இங்கே சொல்லப்படுவது ஆரச்சிறையை தான் உங்களுக்கு மெயின் பண்ணி இது கணக்கு போகுது. இது ஒரு ஆரச்சிறை, அந்த ஆரச்சிறை இந்த வில் இந்த நீளத்தை கேள்விடுது. இது ஒரு இரண்டு சூத்திரம் தான் பிள்ளைகள், வட்டத்தில் இரண்டு சூத்திரம், ஒன்று பரப்பளவு, ஒன்று சுற்றுலா. நீங்கள் புற குழம்பி கொள்ளக்கூடாது. நான் இதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி கதைக்கிறதுக்கு விரும்புகிறேன். ஒரு வட்டம் இருந்தால் வட்டத்திருந்த வளைந்த கூட சொல்கிறது பரிதி என்று சொல்லணும். நீங்கள் முதல் சுற்றளவுன்ற அந்த எண்ணக்கருவை கொஞ்சம் மாற்றி பரிதி என்று மாற்றுவோம். பரிதி இந்த நீளமானது, வட்டத்திருந்த பரிதி இந்த நீளமானது 2πr. அதான் நீங்கள் சுற்றளவுன்ற பாடத்தில் 9ஆம் ஆண்டில் படித்ததான். அப்புறம் 10ஆம் ஆண்டிலே அதை நாங்கள் பரிதி என்று மாற்றிடுவோம். ரெண்டாவது நாங்கள் அந்த வில்லுகளுக்காக வெட்ட வேண்டியிருக்கோம். அப்போ முழுசாக இருந்தால் பரிதி, துண்டு துண்டாக இருந்தால் வில். உள்ளே இருக்கிற ஏரியா வந்து பையார் வர்க்கம். இந்த சூத்திரத்தில் கிணறுக்கு குழப்பம். உள்ள பரப்பளவு பையார் வர்க்கம். இந்த ரெண்டுன்றது ஒன்று முன்னுக்கு இருக்கும் இல்லைன்னா பின்னுக்கு இருக்கும். சில பேர் 2πr வர்க்கம் இல்லைன்னா பையார் அப்படி இப்படின்லாம் புதுசு புதுசாக சூத்திரம் பண்ணுவீங்க. இந்த ரெண்டு சூத்திரத்தையும் நேரடியாக இருக்கும். இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஒன்று வில்லின் பரிதி இந்த நீளம்டா 2πr, உள்ள பரப்பளவு அப்படின்னா பையார் வர்க்கம். இப்போ எங்களுக்கு தரப்பட்ட கோணமோ ஒரு 30 பாகை ஆரச்சிறை உடைய ஒரு குட்டி கோணம். இந்த குட்டி வில் முழுவட்டமாக இருந்தால் 2πr. இந்த வில்லின் நீளம், வில்லின் நீளம் முழுவட்டமாக இருந்தால் 2πr. இது ஒரு குட்டி சின்னன், அதாவது 360 துண்டில் ஒரு 30 துண்டு தான் இருக்குது. அதனுடைய ஆரச்சிறை கோணம் 360 டீட்டா. அப்போ இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் காணலாம். சரி, நாங்கள் அங்கே நேர கணக்கு போவோம். வில்லின் நீளம் 7, வில்லின் நீளம் 7 முழுவட்டமாக இருந்தால் 2πr பிள்ளையர் பரிதி இந்த நீளம் 2πr தர 360 டீட்டா. சில பேர் 360 டீட்டாவை 3க்கு போடுறது இருக்குது. எல்லாம் சரி பிள்ளைகள், அதில் ஒரு பிள்ளையும் இல்லை. 360 டீட்டா. இப்போ நான் பிரதியிட போகிறேன். 2 தரப்பாய் 22 × 7 தர ஆரை, ஆரை வந்து இந்த வில்லுந்த ஆரை வந்து 42, 42 தர 360 × 30. ரைட். இப்போ நாங்கள் எல்லாம் எங்களால் எதெல்லாம் சுருக்க இயலுமோ அதெல்லாம் சுருக்கோம். அதாவது முதல்ல 10ஆல் சுருக்கலாம், 10ஆல் சுருக்கலாம். 360 10ஆல் சுருக்கலாம் 36, 30 10ஆல் சுருக்கலாம் 3. அதான் சைபர் வெட்டர் என்று சொல்கிறது. சரி தானே? சரி, இப்போ நாங்கள் 7ஆல் சுருக்கலாம். 7ஆல் சுருக்கினா இங்கே 6 முறை, இங்கே 1 முறை. இப்போ 6ஆல் சுருக்கலாம். இங்கே 36 ஆறையும் சுருக்கினா இங்கே 6 முறை, இங்கே 1 முறை. இப்போ 6ஆல் சுருக்கலாம். 6ஆல் சுருக்கினா இங்கே 1 முறை. 3ஆல் சுருக்கணும் இங்கே 2 முறை. இதை விட இந்த ரெண்டையும் பற்றன் 1 முறை. இதுக்கு மேலே வெட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே இருக்கிறதே ஒரு ஒரு 22 தவிர வேறு பெருக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஆகவே விட 22 சென்டிமீட்டர். மிக இலகு. கொஞ்சம் சுருக்குறதில் கவனம் செலுத்துங்க முடியல. மேலே மேலே வெட்டக்கூடாது, கீழே கீழே வெட்டக்கூடாது. ரெண்டு காரணிகள் எல்லாமே பெருக்கமாக இருக்கிற நேரம் மேலே கீழே, மேலேயும் கீழேயும் பொதுவான காரணி இருந்தால் வெட்டி நிற்கிறது. இதுதான் அது இந்த ரோல்ஸ். சரி தானே? 22 சென்டிமீட்டர் அப்படின்ற விடையை நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளியும் இல்லைன்னா சூத்திரத்தில் பிரதி கிட்டுறது சரியாக இருந்து இறுதி விடை புள்ளியாக இருந்து இதில் வெட்டுறது ஒத்துறையில் புலப்பட்டு அந்த சூத்திரத்தில் பிரதி கிட்டுறது சரியாக இருந்தால் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். ரைட். இப்போ சுருக்க கேள்வி வருவோம். இது அட்சர கணித பின்ன கணக்கு. ஆனால் பெருக்கல், பெருக்கல்ன்றது மிக இலகு. பெருக்கலும் பிரித்தலும் வந்துட்டால் பிரித்தலைன்னா நிகர்மாறாக்கி போட்டு பெருக்கலாம் மாற்றிடுவோம். ஆனால் கூட்டல் கழித்தலைன்னா அப்போ மாசி அது இதுன்னு கொஞ்சம் வெயில் இருக்கும். ஆனால் இது உங்களுக்கு அட்சர கணித பின்ன பெருக்கல் தான் வந்திருக்குது. பெருக்கலாக வந்தால் நீங்கள் கடுமையாகலாம் யோசிக்காங்க பிள்ளைகள். இந்த எக்ஸ் ஏ வர்க்கம் இருக்குது தானே, ஏ வர்க்கத்தை பெருக்கமாக எழுதுங்க. ஏதர ஏ என்னை வெட்டுறதுக்கு சொல்லுதுங்க. ஏதர ஏ கீழ் 3 தர 12 தர கீழ் 2a. இப்போ வெட்டுவோம் பிள்ளைகள். பொதுவான காரணியை வெட்டி நிற்கலாம், அதான் ரூல்ஸ். எந்த அடிப்படையில் ஏயும் ஏயும் வெட்டி நிற்கப்படும். அடுத்த மாதிரி 3ம் 12ம் வெட்டி நிற்க முடியும். 3ம் 12ம் வெட்டினா அதாவது 3ல் 3 வெட்டப்பட்டுட்டு அப்போ மீதமாக 4 இருக்கும். அதான் 3ஆல் பிரிக்கிறது. 2 வெட்டுவோம். 2 வெட்டினா இங்கே 1 முறை, அங்கே 2ல் 2 வெட்டப்பட்டுட்டு மற்ற 2 மிச்சம் இருக்குது. ரைட். இதுக்கு பிறகு வெட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பெருக்கிறதுக்கு 2 பேர் இருக்கிறேன். இங்கே மேலே அடுத்து 3ஆளில் ஏ, 2ஆளில் 2, கீழ் 1. 1ன்றது பகுதியில் 1ண்டா போட தேவையில்லை, போடவும் கூடாது. அவை 2 தர ஏ 2, ஏ தர 2 2 என்றதை விட 2 என்ற விடையை நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகள் கிடைக்கும். இதில் வெட்டினது சரியாக இருந்தால்
சரியாக வெட்டப்பட்டிருக்கு. நாங்கள் மற்றதுக்கு விட இல்லை, இறுதி விடைக்கு தான் புள்ளி. வெட்டப்பட்டதுகள் சரியாக வெட்டப்பட்டிருந்தால் ஒரு புள்ளி கிடைக்கும். கூடுதலாக நான் சொல்கிறேன், இறுதி விடைக்குத்தான் உங்களுக்கு இரண்டு புள்ளிகளும் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, வாங்க ஏழாவது கேள்விக்கு போவோம். காரணிப்படுத்துங்க. இது ஒரு மூறுப்பு இருபடி கோவை. நாங்கள் ஒரு தொடர்ச்சியாக நாங்கள் பாஸ் பேப்பரில் பார்த்தோம்னா கட்டாயம் ஒரு மூறுப்படி கோவையோ இல்லை ஒரு வர்க்க நிறைவேற்க வர்க்க இது வர்க்க வித்தியாச முறையிலையோ காரணிப்படுத்துகிற கணக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குது. அப்போ இதை எப்படி காரணிப்படுத்துறது? இது மிக இலகு பிள்ளைகள். இது மூறுப்பு இருபடி கோவையை முதல் நாலு உறுப்பாக்கணும், பிறகு ரெண்டு உறுப்பாக்கணும், பிறகு ஒரு உறுப்பாகணும். அதான் காரணிப்படுத்துறது. சரி, என்ன சார் ரெண்டு முழங்கலாம் சொல்கிறேன் பிள்ளையர். முன்னுறுப்பும் மாறக்கூடாது, அதாவது வர்க்க இனமும் மாறக்கூடாது, மூண்டெக்ஸ் வர்க்கமும் மாறக்கூடாது, பின்னுக்கு இருக்கிற சய ஆறும் மாறக்கூடாது. ஆனால் இந்த சய ஏழு இருக்குது தானே, இந்த சய ஏழு ரெண்டாக உடைய போகுது. இதில் ரெண்டு கேரக்டராக வரப்போகுது, ரெண்டு உறுப்பாக வரப்போகுது. அப்படி ரெண்டு உறுப்பாக வருவதன் மூலம் சோடி கட்டி காரணிப்படுத்த போகிறோம். அப்படி ரெண்டு உறுப்பாக வந்தால் இந்த ரெண்டு பேரையும் பெருக்கிறதும், அந்த வந்த ரெண்டு பேரையும் பெருக்கிறதும், ஏற்கனவே இருக்கிற ரெண்டு பேரையும் பெருக்கிறதும் சமனாக இருக்கணும். அப்போ தான் காரணிப்படுத்தலாம். அதுக்கேற்ற போல் கண்டுபிடிக்கிறதுக்காக ஏற்கனவே இருக்கிற ரெண்டு பேர்கிட்ட பெருக்கத்தை பார்க்குறோம். இந்த ரெண்டு பேரும் இருக்கிற ரெண்டு பேரையும் பெருக்கினா சய பதினெட்டு எக்ஸ் வர்க்கம் வரணும். ஆகவே நாங்கள் எனக்கு விளங்குது, பெருக்கி சய பதினெட்டு எக்ஸ் வர்க்கம் வரக்கூடிய அந்த ரெண்டு கேரக்டரையும் கண்டுபிடிக்கணும், ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்கணும். சய பதினெட்டா முதல்ல பதினெட்டை யோசிப்போம். எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் அதுவும் சரி, பதினெட்டு எப்படியெல்லாம் பெறலாம் அப்படின்னு யோசித்தா ஒன்று தர பதினெட்டு, ஒன்று தர பதினெட்டு, ரெண்டு தர ஒன்பது, மூன்று தர ஆறு, அவ்வளோதான். இது இனிமேல் நீங்கள் போனீங்கன்னா ஆறு தர மூன்று, அப்புறம் மொத்தம் மூன்று பேருக்கம் தான். இந்த மூன்று பெருக்கத்தில் கட்டாயம் ரெண்டு பேரும் வேறு வேறு குறியாக இருக்கணும். ஏனென்னா இங்கே இருக்கிறது சய, அவை சய வரணும்னா ரெண்டு பேரும் வேறு வேறு குறியாக இருக்கணும். வேறு வேறு குறி உள்ள ஆக்களை கூட்டும் போது சேர்க்கும் போது களிபடும். அப்போ களிபட்டு எனக்கு இங்கே இருக்கிற ஏழு எக்ஸ் வரக்கூடிய மாதிரி இதில் இருக்கிறது யாருண்டா, களிபட்டு ஏழு வர்றது இவர் தான். ஆனால் இது சய ஏழோ சக ஏழோன்றது ஆக்களுக்கு போடுற குறியை பொறுத்து எனக்கு சய ஏழு வேணும். ஆகவே பெரியவருக்கு சயவும் சின்ன ஆளுக்கு சகவும் கொடுத்தால் களிபட்டு சய ஏழு எக்ஸ் வரும். அப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு ஆள் வந்து சக ரெண்டு எக்ஸ், மற்றால் வந்து சய ஏழு எக்ஸ். நீங்கள் இதை ரெண்டையும் பெருக்கி பாருங்கள் பிள்ளைகள். சய பதினெட்டு எக்ஸ் வர்க்கம், சாரி சய ஒன்பது எக்ஸ், அவங்க ஒன்பது எக்ஸில் போடணும். ரைட், இதை நீங்கள் பெருக்கி பாருங்க, சய பதினெட்டு எக்ஸ் வர்க்கம் வரும். இதையும் பெருக்கி பாருங்க, சய பதினெட்டு எக்ஸ் வர்க்கம் வரும். அது மட்டும் இல்லை பிள்ளைகள், இதை திரும்ப சேர்த்து பாருங்க, இந்த விட வரும். இந்த அப்புறம் இந்த உறுப்பு தானே பிரிஞ்சிருக்கு, அப்போ திரும்ப சேர்த்து பார்க்க இந்த விட வரும். சரி, இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இப்போ சோடி கட்டி, அதாவது சோடி சோடியாக காரணப்படுத்த முடியும். முன்னுக்கு இருக்கிற முன் ரெண்டுலேயும் பொது எடுக்கக்கூடியதை பொது எடுப்போம். அந்த அடிப்படையில் பொது எடுக்கக்கூடியது எக்ஸை பொது எடுக்கலாம். எக்ஸை பொது எடுத்தால் எதை பொது எடுக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு பொது எடுக்கிறது. மிகப்பெரிய பொது காரணியை வேறாகணும் போக்காப்பி. அப்போ இதில் மூன்று இருக்கும், மூன்று தர எக்ஸ் தர எக்ஸில் எக்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ மூன்று எக்ஸ் இருக்குது, எக்ஸ் தர ரெண்டில் எக்ஸ் வந்துட்டு, ஆகவே ரெண்டு ரெண்டு கேரணி இருக்குது. அப்போ மூன்று எக்ஸ் ஆக ரெண்டு ஒரு கேரணி. இந்த ரெண்டு பேர்லேயும் நாங்கள் குறி கட்டாயம் பொது கொடுக்கணும். சயவும் மூன்றையும் பொது கொடுக்கலாம். மூன்றையும் பொது கொடுத்தா மூன்று தர மூன்று தானே ஒன்பது. அப்போ இன்னும் ஒரு மூன்று இருக்குது, அடுத்தது எக்ஸ் இருக்குது. ஆறு ஈர் ரெண்டு ஈர் மூன்று ஆறு, அதில் மூன்று வந்துட்டு, ஆகவே மைனஸ் இல்லை ப்ளஸ். ஏன்னா மைனஸ் வெளியில் போயிட்டு, ஆகவே அங்கே ப்ளஸ் ரெண்டு. இப்போ இரண்டு உறுப்பு, இது இரண்டு உறுப்பு பிள்ளைய, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. இந்த இரண்டு உறுப்புலேயும் பொதுவான கேரணி இருக்குது. பொதுவான கேரணி எக்ஸ் மூண்டெக்ஸ், மூண்டெக்ஸ் சக ரெண்டு. அந்த மூண்டெக்ஸ் சக ரெண்டை பொது எடுத்தோம்னா எக்ஸ் மீதம் இருக்கின்ற காரணிகள் சேர்ந்து மற்ற உறுப்பு உருவாகும், மற்ற காரணி உருவாகும். எக்ஸ் ஐய மூண்டு அப்படின்றது மற்ற காரணி. இந்த இரண்டு காரணிகளுக்கும் தான் ஒவ்வொரு புள்ளி புள்ளிகள். இங்கே இந்த காரணியை கண்டுபிடிக்கிற ஒரு புள்ளி, இந்த காரணியை கண்டுபிடிக்கிற ஒரு புள்ளி. முன்னுக்கு பின்னுக்கு மாறி இருக்கலாம், காரணிகள் மாறி இருக்கிறதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அதில் போட்ட அந்த இதில் மைனஸ் ரெண்டு ஒன்பது எக்ஸை முன்னுக்கும் சக ரெண்டு எக்ஸை பின்னுக்கும் போட்டிருந்தேன்னா உறுப்புகள் மாறி வரும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இறுதி விட இரண்டு காரணிகளும் சரியாக எடுத்திருந்தால் உங்களுக்கு ஒவ்வொரு புள்ளிப்படி இரண்டு புள்ளியும் கிடைக்கும். ஒரு காரணி சரியானா ஒரு காரணிக்கான புள்ளி கிடைக்கும். சரிதான புள்ளி. எட்டாவது கேள்விக்கு போவோம். இங்கே ஒரு தொடை வந்து புறப்பாக்கி வடிவத்தில் விவரிக்கப்பட்டிருக்கு. அதாவது புறப்பாக்கி வடிவம்ன்றது கணித மொழி, அதாவது கணிதத்தில் கணிதத்தில் கதைக்கிழமோடு கேட்குற அந்த சில பேர் கேள்வி தானே, கணிதத்தில் கதைக்கிழமோ அப்படின்றது இந்த கணித மொழி தான் இது. ஆனால் அதில் தமிழ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்னவாமண்டா இந்த ஒரு தொடை ஏ என்ற ஒரு தொடை இருக்குமெண்டா, அந்த ஏ என்ற தொடைக்குள்ளே எக்ஸ் என்றது ஒரு மூலகமாக இருக்குமெண்டா, அந்த எக்ஸ் கொண்டிருக்க வேண்டிய தகுதி எத்தனை தகுதியும் போடலாம் இல்லையா? நீங்கள் பத்து தகுதியும் போடலாம். ஆனால் இங்கே கூடுதலாக இரண்டு இல்லைனா மூன்று தகுதிக்குள்ளே மட்டுப்படுத்தப்படும். அந்த அடிப்படையில் முதலாவது தகுதி என்னவாமண்டா, எக்ஸ் வந்து ஒரு முதன்மை எண்ணாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, பத்தை விட குறைவாகவும் இருக்கணும். எக்ஸ் வந்து முதன்மை எண்ணாக இருக்கணும், பத்தை விட. இந்த தகுதி இருக்கிற எக்ஸுக்குரிய பொருத்தமான எல்லா பெருமானங்களும் இந்த தொடைக்குரிய மூலகம். சரி, முதல்ல இவங்களுக்கு முதன்மை எண்கள் தெரிஞ்சிருக்க வேண்டி இருக்க போது, முதன்மை எண்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா
இரண்டு காரணிகளை மட்டும் கொண்டுள்ளவன் முதன்மையன். இரண்டு காரணிகளை மட்டும் கொண்டுள்ளவன் முதன்மையன். ஆனால் நாங்கள் பார்க்குற சுகத்துக்கு தன்னாலும் ஒன்றாலும் பகுபடக்கூடியால் முதன்மையன் அப்படின்னு யோசிக்கிறோம். ஏன்னா அதை விட வேறு யாரும் பகுத்தா அது மூன்றாவது நாலாவது காரணி வந்துடும் தான் விளக்கம். அந்த அடிப்படையில் ஒன்று முதன்மையன்னா வராது. ஏன்னா ஒன்றுக்கு ஒரே ஒரு காரணி, அதனால தான் ஒன்று முதன்மையன் இல்லை. ரெண்டு வெறும்பிள்ளைகள் ரெண்டு முதன்மையன். ஏன்னா ரெண்டை வேறு யாரும் பகுக்கலாது. மூன்று ஐந்து, இனி ஒரு ரெட்டியனும் வராது. ஐந்து அடுத்தது ஏழு. ஒன்பது வராது பிள்ளைகள். ஏன்னா ஒன்பதை இந்த மூன்று பிரித்து போடும். அப்போ அதனாடி ஒன்பது வராது. அதுக்கு அங்காள பதினொன்று பதிமூன்று அப்படியே போய்கொண்டிருக்க போகுது. ஆனால் நானே நங்கால் எழுதியிலேன்னா ரெண்டாவது வரையற சொல்லியிருக்கு, அது வந்து பத்தை விட குறைவாக இருக்கணும். ஆகவே ஏக்குரிய தொடை இந்த மூலகங்கள் சங்கிலி அடைப்புகளை கொடுக்கப்பட வேண்டும். ஏ சமன் என்று கொடுக்கப்பட வேண்டும். நீங்கள் சங்கிலி அடைப்புகளை கொடுத்துருந்தா போதும். ஏ சமன் என்று சொல்லி இருக்கிறத வகையில் இந்த நாலு மூலகங்களையும் எழுதியிருந்தால் ஒரு புள்ளி கிடைக்கும். ரைட். இப்போ அடுத்தது கேட்டிருக்கு இந்த தொடையை வேறு ஏதாவது ஒரு தொடை குறிப்பிடு. நாங்கள் ரெண்டு வடிவம் மொத்தம் நாங்கள் நாலு வடிவம் தான் படித்தது பிள்ளைகள். ஒன்றும் தொடைய சொற்களில் விவரித்தல், ரெண்டாவது மூலகங்களாக பட்டியல் படுத்தல், மூன்றாவது வெண்வெறி படத்தில் குறித்து காட்டுதல், நாலாவது பிறப்பாக்கி விடும். இப்போ நாலாவது வடிவத்திலேருந்து ரெண்டாவது வடிவத்துக்கு எடுத்துக்க நீங்கள் இதில் வேறு எந்த ரெண்டு விட கொடுக்கலாம். ஒன்று மூலகங்களாக பட்டியல் படுத்தலாம். அங்கே சொல்லதை அப்படியே தமிழில் மாற்றுறது. ஏ ஆனது முதல்ல வரையறை தான் முன்னுக்கு சொல்லணும். பத்திலும் குறைந்த முதன்மையன்கள் அப்படி என்று சொல்லி சங்கிலி அடுப்பை க்ளோஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு அதற்கான ஒரு புள்ளி கிடைக்கும். இல்லைன்னா விண்வெறி படத்தில் அந்த மூலகங்களை ஒரு வட்டத்துக்குள்ளே அங்கே தரப்பட்டுள்ள ரெண்டு அஞ்சு மூன்று ஏழு அதாவது எல்லா மூலகத்தையும் கொடுத்து ஏ என்று விண்வெறி படத்தில் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு அம்பக்குறி போடலாம் போடாமல் விடலாம், அது பிரச்சனை இல்லை பிள்ளைகள். அதுக்கான ஒரு புள்ளி கிடைக்கும். அவ்வளோதான், மிக இலகுவானது. நீங்கள் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்பதாவது கேள்வி திரும்பவும் ஒரு கேத்திர கணித கேள்வி. நான் திரும்பவும் சொல்கிறேன் பிள்ளைகள், கேத்திர கணித கேள்வி தரப்பட்டுள்ள தரவுகளை ஆராயும். இங்கே இணைகரம் பிக்யூ இடைகரம் பிக்யூஆர்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இணைகரம் அப்படின்னா என்ன? எதிர்ப்பக்கங்கள் சமன், எதிர்கோணங்கள் சமன், எதிர்ப்பக்கங்கள் சமாந்திரம். அதுதான் மிக முக்கியமானது. எதிர்ப்பக்கங்கள் சமாந்திரம் என்று குறிக்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன்னா இணைகரம்ன்றது படத்தில் குறித்து காட்டுறது அடையாளமே அதுதான். இந்த கோடு இந்த கோடுக்கு சமாந்திரம், இந்த கோடு இந்த கோடுக்கு சமாந்திரம். இப்போ தான் இது இணைகரம்ன்றது தரவாக குறிக்கப்பட்டிருக்கு. ரைட். இணைகரம் பி கோணம் கியூ கோணத்தின் இந்த இருகூராக்கி டீயில் சந்திக்குது. அதாவது இருகூராக்கி அப்படின்றது என்ன அர்த்தம்டா? இந்த கோணம் இருக்குது தானே, இந்த கோணத்தை இந்த கோடு ரெண்டாக்கி கொண்டு போகுது. ரெண்டாக்கி கொண்டு போனால் இந்த துண்டும் சமனாக இருக்கும். அதேமாதிரி இந்த துண்டும் சமனாக இருக்கும். இது வேறு அடையாளம் போடுறேன் என்ன? இந்த துண்டும் சமனாக இருக்கும். ரைட். வையின் பெருமானத்தை காண்க. இதில் ஒரு கோணம் கூட தெரியல, இதில் எந்த ஒரு பெருமானம் தெரியல. ஆனால் வையை கேட்டிருக்காங்க. அப்படி என்றைக்கு நீங்கள் யோசிக்க வேண்டியது ஒன்று 180 இல்லை 90. இந்த ரெண்டில் ஒரு நம்பர் தான் இருக்க போது, கூடுதலாக 90 தான் விட. ஆனால் அப்படி காண்றதுக்கான அனுமதி இல்லை. நீங்கள் நேரடி உங்களுக்கான ஐடியாவை சொல்கிறோம் பிள்ளைங்க. இப்போ வையை காணணும்னா இந்த ரெண்டு கோணமும் தெரிஞ்சிருந்தா, உள்ளே இருக்க அந்த வையன்றது ஒரு முக்கோணத்திலிருந்து அகக்கோணம், அந்த அடிப்படையில் மிச்ச ரெண்டு கோணமும் தெரிஞ்சிருந்தால் நான் வையை மிக இலகுவாக காணலாம். அதனாடி நான் என்ன சொல்கிறேன்டா, ஒரு கோணத்துக்கு ஏ என்று பேரை வச்சுக்கொள்கிறேன், மற்ற கோணத்துக்கு பி என்று பேர் வச்சுக்கொள்கிறேன். ஏன் சார் ஏ என்று வைக்கலாது உண்டா? இல்லை பிள்ளைய பாருங்க, அது வேறு கோணமாக இருக்குது, இது வேறு கோணமாக இருக்குது, கட்டாயம் ஏ என்று வைக்கலாது. நீங்கள் ஏ என்று வச்சுருந்தாலும் உங்களுக்கு கணக்கு சரியாக தான் வந்திருக்கும். சரி, விஷயத்துக்கு வரும். இது ஏ என்றால் இதுவும் ஏ பிள்ளைகள். இது ரெண்டா இப்போ தான் சமன் ரெண்டு முதல் சொன்னால் இது பி என்றால் இது பி. இப்போ இது இந்த சமாந்திர கோடு தொடர்பை தான் நம்ம பயன்படுத்த போகிறேன். சமாந்திர கோடுகளுக்கு இடையில் உண்டாகின்ற நேய கோணங்கள் இவ்வளவு, ரெண்டே ரெண்டு பி. அப்போ ரெண்டே ப்ளஸ் ரெண்டு பி சமன் நேய குணங்களும் கொடுத்த 180 இருக்கும். எனக்கு ஏ ப்ளஸ் பி தான் இருந்தது. ஏ ப்ளஸ் பி சமன் 90. அப்போ எனக்கு இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஏ ப்ளஸ் இந்த முக்கோணியந்தாக கோணங்கள் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் வாய் இந்த மூன்று கோணத்தையும் கூட்டினா 180 வரணும். ஆனால் ஏ ப்ளஸ் பி 90 ரெண்டு ஏற்கனவே கண்டிருக்கேன். அப்போ 90 சக வாய் சமன் 180. ஆகவே வாய் சமன் 180 90 கழித்து 90 பாக. நீங்கள் மனசால் கூட நேர கொஞ்சம் வேகமாகவே போடலாம். இவ்வளோ சிலுவாயெல்லாம் போடத்தவரை ஏழு மாணவ வரைக்கும் படத்தை பயன்படுத்த 90 பாகை அப்படின்றபடியே போடுவீங்களன்னா உங்களுக்கு மிக இலகுவாகவே இந்த புள்ளி இரண்டு புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த ஏ ப்ளஸ் பி அந்த ரெண்டு கோணங்களையும் கூட்ட 90 பாகை வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்தால் உங்களுக்கு இல்லை, அதுக்காகவோ உங்களுக்கு ஒரு புள்ளியோ இல்லை. இந்த நான் போட்ட மாதிரி ரெண்டே ப்ளஸ் ரெண்டு பி சமன் 180 அது கேட்டால் போல், நீங்கள் என்ன அச்சரம் படிச்சிருக்கீங்களோ அது கேட்டால் போல போட்டிருந்தால் ஒரு புள்ளி கிடைக்கும். இறுதி விட 92 இல்லையண்டா, இறுதி விட 92 இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. முழுமையான இரண்டு புள்ளி இருக்கும், பகுதி ஒன்று ஏயை பொறுத்த வரைக்கும் மட்டும். ரைட். இப்போ நாங்கள் பத்தாவது கேள்விக்கு போவோம். பிற பகுதி ரெண்டுலையும் இறுதி விடைக்கு புள்ளி என்று நிற்கோங்க. இறுதி விடைக்கு புள்ளி இருக்குது, ஒரு புள்ளி கிடைக்கும், மிச்ச புள்ளி ஒன்றும் கிடைக்காது. சரியா? அப்போ பகுதி ரெண்டில் நீங்கள் செய்க வழி முறையாக படிநிலை ஓடரில் எழுதணும். சரி, இங்கே வரும் பிள்ளைகள் இது தீர்க்க ஒரு இருபடி சமன்பாடு. பொதுவாக எங்களுக்கு வர்ற
குறுக்குவெடிச் சமன்பாடு கேர்னி படுத்தப்பட்டிருக்கும் இல்லை கேர்னி படுத்துறதுக்கு மிக கிட்ட இருக்கும். இது ரொம்ப நாங்களே முழுக்க முழுக்க கேர்னி படுத்துகிற கணக்கு மாதிரி வந்திருக்கு. ஆனால் கேர்னி படுத்துறதில் மொத்தம் மூன்று வகை புள்ளியல் பொண்டு பொதுவெடுத்தல் வர்க்க வித்தியாசம் மூணுப்பு இருபடிக்கோவை. முதலாவது பொதுவெடுத்தல் இருக்குது, அதனாடி நான் கட்டாயம் இதை பொதுவெடுத்தே ஆகணும். மூன்றை பொது எடுக்கலாம், இந்த இரண்டு உறுப்புலையும் மூன்றை பொது எடுக்கலாம். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சய 16 7 0. ஏன் கேர்னி படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இருபடி சமன்பாடுகளை தீர்க்கிறதுக்கு நாங்கள் மூன்று நாள் நுட்பம் முறை படிச்சிருக்கோம். இது பகுதி ஒன்றில் வர்றது எப்படிப்பட்டதாக இருக்குமென்றால், இரண்டு காரணிகளின் பெருக்கம் பூஜ்ஜியத்துக்கு சமனாக இருப்பதன் மூலம் ரெண்டில் ஒரு காரணி பூஜ்ஜியமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறது தான் பகுதி ஒன்றில் இருக்கும். அந்த அடிப்படையில் நான் இதை காரணிப்படுத்தணும். இன்னும் காரணிப்படுத்த முடியலை, இன்னும் கிடக்கு. என்ன இப்போ தான் இரண்டு காரணியாக இருக்குது, மூன்றொரு காரணி இவர் ஒரு காரணி. ஆனால் இங்கே எனக்கு எக்ஸிலான ஒரே ஒரு கோவை தான் இருக்குது, அதனாடி ரெண்டாவது காரணியை கண்டுபிடிக்கிறதுக்காக அதை வர்க்க வித்தியாச முறையில் காரணிப்படுத்தலாம். 3 × x² 16 நாளின் வர்க்கம் என்று எழுதுகிறேன், 7 0. இப்போ அதை அந்த அதாவது இந்த அடைப்புக்குள்ளே இருக்கிறால இரண்டு காரணி எழுதலாம். ஏற்கனவே 3 × 1 காரணி இருக்குது, 3. அப்போ ஒரு வர்க்க வித்தியாசத்தின்படி எக்ஸ் சக 4 ஒரு காரணி. ஆகவே மொத்தம் இப்போ எத்தனை காரணி என்ன பிள்ளைகள், 3 காரணி. 3 காரணியில் இவர் ஒரு காலமும் பூஜ்ஜியமாக இருக்கலாது. அதாவது பூஜ்ஜியம்ன்றது மட்டும் எங்களால் ஒன்றே ஒன்று உறுதியாக சொல்லணும். ஒரு 3 4 பேர் பெருக்கிறியம் இதில் நாங்கள் முதல்ல எங்களுக்கு கணிதத்தை பொறுத்தவரைக்கும் 2 பேர் பெருக்கி பூஜ்ஜியம் வருதுன்றா கரெக்டாக 2ல் 1 ஆள் பூஜ்ஜியமாக இருக்கணும். 2 பேருமே பூஜ்ஜியமாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, 2ல் 1 ஆள் பூஜ்ஜியமாக இருந்தால் தான் பூஜ்ஜியம் பெறும். இல்லாட்டி சான்ஸே இல்லை. எப்படியும் உங்களால் பூஜ்ஜியத்தை உருவாக்கலாம், பெருக்கி கூட்டி கழித்து உருவாக்கலாம், பெருக்கி உருவாக்கலாம். அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன் பிள்ளைங்க, 1 3 0 இருந்திருக்கணும், இல்லைன்னா x4 0 இருந்திருக்கணும், இல்லை x4 0 இருந்திருக்கணும். 3 0 இருக்க சான்ஸே இல்லை. 2வது 3ன்றது ஒரு பெருமானம். அந்த அடிப்படையில் x4 0 இருந்திருக்க வேண்டும், இல்லையண்டா அல்லது x4 என்ற கோவை 0 இருந்திருக்கணும். x4 0 இருக்கணும்னா எக்ஸ் வந்து 4 இருந்தால் தானே எக்ஸ் 4 கழிச்சா 0. அதனால் தீர்த்த அது எளிய சமன்பாடு தீர்த்த மாதிரி சை 4 அங்கால இருந்தால் சக 4, இல்லையண்டா எக்ஸ் வந்து சை 4. இரண்டு தீர்வுகளுக்கும் தான் ஒவ்வொரு புள்ளி, இரண்டு தீர்வுகளுக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி எங்களுக்கு 2 புள்ளிகளும் கிடைக்கும். சரி தானே, ரைட். இப்போ நாங்கள் 10வது 11வது கேள்விக்கு போவோம். கேத்திர கணித கேள்வி, நான் திரும்பவும் சொல்கிறேன் பிள்ளைகள், கேத்திர கணித கேள்வினா நாங்கள் தரப்பட்டுள்ள தரவுகளை நன்றாக அறவணும். இது வட்ட நான் தொடர்பான திட்டம், வட்ட நானில் ஒரே ஒரு தேட்டம் தான் கூடுதலாக வர்றது. இந்த பைதரஸ் தேட்டம் தொடர்பானது, ஒரு வட்டம் இருந்து அந்த வட்டத்துக்கு ஒரு நான் இருந்து மையத்திலிருந்து அந்த பட்டத்து நானுக்கு இந்த நடுப்புள்ளி இணைச்சாலோ இல்லை மையத்திலேருந்து நானுக்கு செங்குத்து வரைஞ்சாலோ இந்த நான் 2 ஆகும். இங்கே ஆரிய கீறி பைதரஸ் தொடர்பு அப்படி தான் கணக்கு போகும். இங்கேயும் அதே மாதிரி தான் கணக்கு, ஆனால் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல கணக்காக கொஞ்சம் வித்தியாசமான கணக்காக எங்களுக்கு அமைஞ்சிருக்கு, பார்ப்போம். சரி, ஓவை மையமாக உடைய வட்டத்தில் ஓஎக்ஸ் 6 சென்டிமீட்டர் எக்ஸ்ஒய் 4 சென்டிமீட்டர் படத்தை குறிச்சிடுவோம். ஓஎக்ஸ் இந்த மையத்திலிருந்து இந்த தூரம் 6 சென்டிமீட்டராம், அது மட்டும் இல்லை எக்ஸிலிருந்து ஒய் இந்த தூரம் 4 சென்டிமீட்டராம். இதே 4 சென்டிமீட்டர் என்று தந்திருக்காங்களேண்டா, இந்த ஓஒய் அப்படின்றது வட்டத்தின் ஆரை. வட்டத்தின் ஆரைகள் எந்த இடத்துலையும் சமனாக இருக்கும். வட்டம்ன்றதுக்கான காரணமே சமனான ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் அசையும் புள்ளியினுக்கு தான் வட்டம். அந்த அடிப்படையில் வட்டத்தின் ஆரை எந்த இடத்துலையும் சமனாக இருக்கும். இந்த இடத்துல நான் ஒரு ஆரையை கறி கொள்கிறேன், எனக்கு தேவை. அப்போ இந்த நீளம் எவ்வளோண்டா, இந்த கூட்டுந்த நீளம், இந்த கூட்டுந்த நீளம் மொத்தம் 6 4 10. ஆகவே இது 10. அந்த அடிப்படையில் இங்கே பைதரஸ் மும்மை நீங்கள் இல்லை பைதரஸ் தேட்டம் நீங்கள் எதையும் பயன்படுத்தலாம். நான் என்ன மும்மைன்னு சொல்லுவேன்னா 3 4 5 புள்ளிகள், 3 4 5 செம்பக்கமாக இருக்கணும் 5. அப்போ இது செம்பக்கம் 5 இல்லை. அப்போ இது இந்த டபுள் மடங்கு, கொஞ்சம் மும்மைகள்லாம் இருக்குது பிள்ளைகள். அடுத்தது 5 12 13 ஓ அப்படி கொஞ்சம் மும்மைகள்லாம் இருக்குது பிள்ளைகள், நீங்கள் அதில் பயன்படுத்தலாம். அந்த அடிப்படையில் இது 5 இல்லை. அப்போ அது இந்த டபுள் மடங்கு பார்ப்போம், 6 8 10. இப்போ சரியாக இருக்குது, இது 10 செம்பக்கம், அடுத்த பக்கத்தை 6 தந்திருக்காங்க. ஆகவே இந்த பக்கம் 8 இருக்கணும், இது 8 இதுவும் 8. நீங்கள் பைதரஸ் தேட்டத்தை கூட பயன்படுத்தலாம், இது 8 இது 8. அப்போ கணி தேக்கப்படுகின்ற தரவுக்கு போகும், இதுதான் அந்த கணக்கு இந்த நோக்கம் இதுதான் பிள்ளைகள் ஆகும் எனவும் பின்வரும் முடிவுகள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் அடையாளமிடுக. ஓபி 8 சென்டிமீட்டராம், ஓபி என்றது 8 சென்டிமீட்டராம் இல்லை, ஓபி என்றது 10 சென்டிமீட்டர், ஓபி என்றது ஆரே. ஆகவே இவர் 8 சென்டிமீட்டர் என்று சொன்ன தரவு இப்போ ஓபி என்றது இங்கே பாருங்க பிள்ளைகள், அதை நாங்கள் அதை தான் நினச்சிருக்கோம். ஓபி என்றது வட்டத்தின் ஆரை, ஆரை 8 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கார், இல்லை ஆரை 10 சென்டிமீட்டர் அங்காண்டு நான். ஆகவே இங்கே முதலாவது கூற்று பிழை, பிழை என்று சொல்லியிருந்தால் சரி, ரைட். 2வது கூட்டுக்கு பாவம், ஏபி வந்து 16 சென்டிமீட்டராம், அதாவது வட்டத்தின் நானுந்த நீளம் 16 சென்டிமீட்டராம். ஓம் வட்டத்தின் நானின் நீளம் பார்க்க தெரியுது, இரண்டு வட்டத்தை ரெண்டு வரையப்படுத்த செங்குத்து நானே இரு சம கூறுடும், அந்த அடிப்படையில் அது 16 சென்டிமீட்டர் ஓகே. அது சொன்னப்பட்ட தரவு 2வது கூற்று சரி, 2வது கூற்று சரி. அப்போ பிழை
அடுத்தது சரி, ஒவ்வொரு சரிக்கும் அதாவது இது சரி பிழை என்று போட்டிருந்தால் ஒரு புள்ளி, இது சரி என்று போட்டிருந்தால் ஒரு புள்ளி. ரைட், மொத்தமாக எங்களுக்கு இரண்டு புள்ளி கிடைக்கும். சரி, நாங்கள் இந்த பைதரஸ் தேற்றம் தொடர்பாக நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி சொல்கிறேன் பிள்ளைகள். பைதரஸ் தேற்றம் உங்களுக்கு இது எட்டன்று நேரடியாக காண முடியல என்றால் எக்ஸ் என்று போட்டுக்கொள்ளுங்க. எக்ஸ் என்று போட்டுட்டு பைதரஸ் தொடர்பை பயன்படுத்துவோம். செம்பக்கத்தின் வர்க்கம் பத்தின் வர்க்கம். செம்பக்கம்ன்றது செங்கோணம் கோணத்து, செங்கோணத்துக்கு எதிரான பத்தின் வர்க்கமானது ஏனைய இரு பக்கங்கள், இது நீங்கள் ஏற்கனவே கண்டது அந்த பிள்ளைகள், அதை அவங்க தந்திருந்தவங்க ஆறுண்டு, ஆறின் வர்க்கத்தையும் அடுத்த பக்கம் எக்ஸின் வர்க்கத்தையும் கூட்டுறதுக்கு சமமாக இருக்கும். பத்தின் வர்க்கம் வந்து 100, ஆறின் வர்க்கம் 36, சக எக்ஸின் வர்க்கம். இப்போ எக்ஸின் வர்க்கத்தை காணணும், இந்த 36 அங்கே அனுப்புவோம் கழிவாடும். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சமன் 100 x 36 64. ஆகவே எக்ஸ் சமன் வர்க்க மூலம் 64 8 சென்டிமீட்டர் அப்படின்ற வரம். நீங்கள் நேர மும்மை பயன்படுத்தினால் முழுமையான அனுமதி இருக்காது, பாடமாகவே இருக்குது. பைதரஸ் மும்மைன்றது எங்களுக்கு 11ஆம் ஆண்டு ஒரு பாடம். சரி, இப்போ வரவன் பள்ளியில் 12ஆம் கேள்வி ஒரு வேலை நாள் தொடர்பான மிக இலகுவான ஒரு கேள்வி. 8 மனிதர்கள் 4 நாட்களில் நிலம் ஒன்றை பண்படுத்தி முடிப்பர். 4 மனிதர்கள் 3 நாளில் அந்நிலத்தை பாதியளவை பண்படுத்தினர். எஞ்சிய நிலத்தின் ஒரு மனிதன் பண்படுத்தி முடிக்க வேண்டுமெனின் எத்தனை நாட்கள் தேவைப்படும்? அப்போ இந்த பாதியளவுன்னு சொல்லியிருக்கேன். 8 மனிதர்கள் முதல்ல இந்த வேலையை செய்கிறதுக்கு எத்தனை நாள் எடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். அப்போ முதல்ல இந்த வேலை, இந்த அளவு, இந்த மொத்த வேலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி அளவை, நான் தான் பிள்ளையவாச்சம், பகுதி அளவை பயன்படுத்தினர். ரைட், அப்போ 8 மனிதர்கள் 6 நாளில் செய்கிற வேலை, 8 6 48 மனித நாள் வேலை இது. அதாவது நீங்கள் கூலி வேலைன்னு சொல்லுவாங்க, கூலி 48 கூலி வேலைன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி 48 மனித நாள் வேலை. ஆனால் அதில் கொஞ்சம் வேலை போகுது. இந்த கொஞ்சம் வேலை எவ்வளோன்னா 4 மனிதர்கள் 3 நாள் செய்கிறக்காங்க. அப்போ செய்யப்பட்ட வேலை நான் இது நீங்கள் கொஞ்சம் உங்களை வசனம் எழுதணுமெண்டா, உண்மையாகவே இது என்ன என்று யோசிங்க பிள்ளைகள், மொத்த வேலை. அப்போ இது என்னதுக்காக பெருக்கினாங்க, மொத்த வேலையை காண்றதுக்கு பெருக்கினாங்க. ஆக மொத்த வேலை. அடுத்து செய்யப்பட்ட வேலை, செய்யப்பட்ட வேலை 4 மனிதர்கள் 3 நாள் செய்யிருக்காங்க. ஆகவே 12 வேலை முடிஞ்சுது, 12 மனித நாள் வேலை முடிஞ்சுது. ஆகவே மீதமாக இருக்கின்ற வேலை, மீதி எவ்வளோண்டா 48 12 வேலை முடிஞ்சுது. ஆகவே நாங்கள் கழிச்சோம்னா 48 36 மனித நாள் வேலை இன்னும் இருக்குது. ஆனால் இந்த 36 மனித நாளை அவர் கொஞ்சம் கூட பேரை போட்டு செய்யிருக்கலாம், இன்னும் வேலை இருக்குது. ஆனால் அவங்க ஒரே ஒரு ஆளை மட்டும் நின்று அந்தளவு வேலையும் செய்திருக்கார். இப்போ எத்தனை நாளில் முடிக்கலாம்? 36 மனித நாளை ஒருதர் செய்தால் 36 நாள் எடுக்கும். அதாவது 36 மனித நாளை ஒரு மனிதரால் பிரிக்கிறேன். ஆகவே எங்களுக்கு விடையாக வரும் 36 நாள் எங்களுக்கு இன்னும் தேவைப்படும். 36 நாள் அப்படின்ற விடையை எடுத்திருந்தால் எங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகளும் கிடைக்கும். இல்லையெண்டா அந்த மீதி வேலை 36 மனித நாளண்டோ, இல்லை இந்த இரண்டும் சரியாக இருந்தாலும், மீதி வேலை 36 மனித நாளண்டு கண்டிருந்தால் ஒரு புள்ளி கிடைச்சிடும். இல்லைன்னா இந்த இரண்டும் சரியாக இருந்து மீதி வேலையை காண இல்லையெண்டா கூட உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்குவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. சரி, இப்போ நாங்கள் 13வது கேள்விக்கு போவோம். திரும்ப ஒரு பைதர் சாரி கேத்திரகணித கேள்வி, நான் திரும்பவும் சொல்கிறேன் பிள்ளைகள். கேத்திரகணித கேள்வி அப்படின்றாலே இருக்கின்ற தரவுகளை நன்றாக ஆராயுங்க. இது ஒரு படிவாக பார்க்கவே விளங்கிட்டு வட்ட கோணம் தொடர்பான தேற்றம். வட்ட கோணத்தில் ஒரு 2-3 தேட்டம் தான் இருக்குது பிள்ளைகள். நாங்கள் கணித சிறகுகள் புத்தகத்தில் வீடியோவாக தெளிவாக பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா அதையும் கொஞ்சம் போய் பாருங்கள். கட்டாயம் கேத்திரகணித கேள்வி பிரியோசனமான வீடியோவாக இருக்கும். சரி, இந்த விஷயத்துக்கு வருவோம். வட்ட கோணங்கள் தொடர்பான தேட்டக்கு கணக்கு தான் இது. என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்டா, இது பாருங்க. சரி, இங்கே வருவோம்மா. ஏபிசிடி என்பன வட்டத்தின் மீதுள்ள புள்ளிகளாகும். ஓகே, அது அப்படி தான் இருக்குது. ஏபி கம டிசி என்பன ஈயில் சந்திக்கிறது, அது நீட்டி போய் ஈயில் சந்திக்குது. அதில் ரெண்டு பக்கங்கள் நீளத்தில் சமணம். எது பிடி என்ற பக்கமும் பிஇ என்ற பக்கமும் சமணம். அதை நாங்கள் குறிக்கையில் அங்கே குறித்து கொள்வோம். பிடி என்றது இந்த பக்கம், பிஇ என்றது இந்த பக்கம். அப்போ இந்த ரெண்டு பக்கமும் நீளத்தில் சமன்னா அங்கே ஒரு என்ன ஒரு தேட்டம் வரப்போகுது விளங்கிட்டு உங்களுக்கு. இருசம பக்கம் கோண தேட்டம் வரப்போகுது. அப்போ இருசம பக்கம் கோண தேட்டம் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். அப்போ இது பி என்றா இதுவும் பி. அப்போ நாங்கள் இதை போட்டு வச்சுக்கொள்வோம். இந்த தேட்டம் ஏன் இதுக்குள்ளே இந்த தரவு வந்ததுன்றது இதுக்கு தான், இந்த சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கு. சரி, நாங்கள் இப்போ முதலாவது விஷயம் எங்களுக்கு ஏஏ காணட்டுமாம் பிஏ காணட்டுமாம். ஏஏ காணலாம்ன்னா எப்படி காணலாம்? இப்போ நாங்கள் இந்த கேள்வி எப்படி அணுகணும்னா, இந்த ஏ என்ற கோணம் இங்கே இருக்குது, பியில் இருக்குது. எப்படிப்பட்டதாக இருக்குது? ஒரு பரிதியிலே இதரமைக்கப்பட்ட கோணமாக இருக்குது, வட்டத்தின் பரிதியிலே இருக்குது. எங்கே இருந்து? ஏயிலிருந்தும்
டியிலிருந்தும் வட்டத்தின் பரிதியில் இடமைக்கப்பட்ட கோணம். ஆகவே ஏயிலிருந்தும் டியிலிருந்தும் வட்டத்தின் பரிதியில் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல கோணம் எதிரமைக்கப்பட்டிருந்தால் அதுக்கு செமன், ஏண்டா ஒரு துண்ட கோணம் செமன். வட்ட ஏயிலிருந்தும் டியிலிருந்தும் வேறு இடத்துல எதிரமைச்சிருக்கோண்டோ ஒன் டியில் எதிரமைச்சிருக்கு. அந்த அடிப்படையில் ஏ வந்து 70 பாகையாக இருக்க போது மிக இலகுவாகவே கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ நாங்கள் பி எப்படி கண்டுபிடிக்கலாம்டா? பிஎன்றது ஒரு முக்கோணத்திலிருந்து அகக்கோணமாக இருக்குது இல்லையண்டா பரிதியில் எதிரமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு யோசிச்சோம்னா இந்த கோணம் தேவைப்படும். ஆனால் நீங்கள் காணலாம் பிள்ளையே, காணலான்னு சொல்லல. ஆனால் அது வேறு சுற்றி பார்த்தா எனக்கு இந்த கோணத்தை காண்றதுக்கு வேறு வழி இல்லை. அந்த இருசம பக்க முக்கோண தந்திருந்தவங்க அதையும் தான் நான் பயன்படுத்த போகிறேன். ஆக இந்த முக்கோணம் ஒரு இருசம பக்க முக்கோணம். இருசம பக்க முக்கோணத்தில் சமனான இல்லை பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன், அதை பயன்படுத்திட்டோம். அதை விட என்னண்டா, இது 70 பாகன்று இப்போ கண்டனேன். ஆகவே இது புறக்கோணம், அந்த முக்கோணத்துக்கு இது புறக்கோணம். புறக்கோணமானது அகத்தேர் கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை சமனாக இருக்கும். அந்த அடிப்படையில் அகத்தேர் கோணம் இங்கே இருக்கிற பியும் இங்கே இருக்கிற பியும் ஆகவே 2 பி சமன் 70, பி சமன் 35 பாக. பி சமன் 35 பாக என்றபடியே நீங்கள் எடுத்துருப்பீங்களா, அடுத்த புள்ளியும் கிடைக்கும். ஏக்கு 70ன்றதுக்கு ஒரு புள்ளி, பி 35ன்றதுக்கு ஒரு புள்ளி. இறுதி விடைக்கு தான் இங்கே புள்ளி வழங்கப்படுது, செய்க விலைக்கு இல்லை. என்றாலும் படத்தில் கூட இந்த விடை சரியாக கொடுக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு அதற்கான புள்ளி கிடைக்கும். சரிதானே? ரைட், நீங்கள் படத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்க. ரைட், 14வது கேள்விக்கு போவோம். ஒரு குறித்த மாடித்தொகுதி ஒன்றில் வசிக்கும் சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லீம்கள், ஏனியோர்கள் பற்றிய விவரம் அருகில் உள்ள வட்ட வரைவு காட்டுகின்றது. முஸ்லீம்களின் எண்ணிக்கை 100, வட்ட வரைவை பயன்படுத்தி மாடித்தொகுதியில் குடியிருக்கும் தமிழர்களின் எண்ணிக்கையை காண்க. இங்கே முஸ்லீம்கள் அரைச்சரை கோணம் தந்திருக்கு, தஜிமை காண வேண்டி இருக்கும், ஆனால் அரைச்சரை கோணம் தந்து அவைகளின் எண்ணிக்கையும் தந்திருக்கு 150. ஆகவே தமிழர்ந்த எண்ணிக்கை என்ன? இதில் வட்ட வரைவு கேள்வியில் நான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நேர்வீத சமன். அரைச்சரை கோணத்துக்கும் எண்ணிக்கைக்கும் ஒப்பிட்ட அளவில் நீங்கள் பின்னத்தை பயன்படுத்தி போடலாம், பின்னம்ன்ற ஒரு ஐடியா இருக்குது பிள்ளைகள். ஆனால் அதை விட இந்த கணக்கை நேர்வீத சமனில் கொண்டு வரது தான் ஈஸியாக இருக்கும். அதாவது 75 பாகை 150 பேரை சொல்லுது அப்படின்னா எங்கள் இந்த 105 பாகை எத்தனை பாகையை சொல்லுது, 105 பாகை எத்தனை பேரை சொல்லுது. நீங்கள் டபுள் மடங்கு டபுள் ரெண்டு போடலாம், இல்லை குறுக்கு பெருக்கம் பிள்ளைகள். 105 தர 150, அதாவது எதிரே இருக்கிற ரெண்டு பேரும் பெருக்கும் பிள்ளைகள். அங்கே இவருக்கு எதிரே இருக்கிறவர் வந்து பிரிப்பார். 75 150 அளவுனா 2 தர 105, 210 பேர் அப்படின்னு வரும். 210 என்ற வெடி எடுத்திருப்பீங்கன்னா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளியும் கிடைக்கும். இல்லையண்டா அந்த கோவை இந்த 105 75 பிரித்து 150 அளவு இருக்கணும், இல்லை 150 75 பிரித்து 105 அளவு இருக்கணும். அந்த கோவை எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும், இறுதி விட இல்லையண்டா. ரைட், இப்போ நாங்கள் 14வது கேள்விக்கு போவோம். ஒரு திண்ம உருளையின் ஆரை 14 சென்டிமீட்டரும் உயரம் 5 சென்டிமீட்டரும் ஆகியும் அதன் வலைப்பரப்பை காண்க. இந்த வலைப்பரப்புக்கு சூத்திரம் வேறு தந்திருக்காங்க, சூத்திரம் இல்லையண்டா கூட நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறாங்கண்டா, ஒரு திண்ம உருளை இருக்குது, அந்த திண்ம உருளை கொஞ்சம் பெருசாக இருக்குது, அந்த திண்ம உருளை இந்த ஆரை வந்து 14 சென்டிமீட்டராம். பாப்போம், ஆரை வந்து 14 சென்டிமீட்டராம், ஆரை வந்து 14 சென்டிமீட்டராகவும் உயரம் வந்து 5 சென்டிமீட்டராகவும் இருந்தால் இந்த திண்ம உருளை இந்த வலை மேற்பரப்பு அது செவ்வகமாக மாதிரி அது இந்த சூத்திரம் 2πRh அதை நாங்கள் தெரியும், அதனாடி அதையே பயன்படுத்துகிறோம். ஆகவே வலை மேற்பரப்பு சமன், நீங்கள் படமெல்லாம் கிரோணமெண்ட் இல்லை பிள்ளையே, நான் சும்மா கீரி காட்டுறேன். வலை மேற்பரப்பு சமன், வலை மேற்பரப்பு ஒவ்வொரு வலை மேற்பரப்புக்கும் ஒவ்வொரு சூத்திரம், உருளை இந்த வலை மேற்பரப்புக்கு 2πRh, அதாவது வட்டத்தின் இந்த பரிதி தர உயரம் அதுதான் இந்த 2πRh. 2 தர பாய் 22 × 7 தர ஆரை 14 தர ஏஜ் 5, அவ்வளோதான். இதை நாங்கள் சுருக்கினோம்னா விட வந்துடும். பிரதிகிட்டு இருந்தது சரியாக இருந்தால் ஒரு புள்ளி, இந்த இடம் மட்டும் சரியாக இருந்தால் ஒரு புள்ளி கிடைக்குமா? ரைட், இப்போ நாங்கள் வெட்டுவோம் பிள்ளைகள். 7 14 வெட்டலாம் 2 முறை. இதுக்கு மேலே வெட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, கீழே வெட்டுறதுக்கும் ஒன்றும் இல்லை. மேலே மட்டும்தான் பெருக்கிறதுக்கு 4 கேரக்டர், 4 பேரும் பெருக்கிடுவோம். 2 2 பெருக்கும். இவரை பெருக்கி நான் 44, அவரை பெருக்கினா 10, 44 தர 10, 440 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். 440 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்ற வழியை நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகள் கிடைக்கும். இல்லையென்னா நான் சொன்ன மாதிரி அந்த கோவை எழுதியிருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். ரைட், திரும்பவும் ஒரு கேத்திரகணித கேள்வி. உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு அமைய ஒருங்கி செய்யும் முக்கோணச்சோடி ஒன்றை குறிப்பிட்டு ஒருங்கி செய்யும் நிபந்தனையை காண்க. ஒருங்கி செய்யணும்னா குறைஞ்சது 3 பேர் சமனாக இருக்கணும், 3 உறுப்புகள் சமனாக இருக்கணும். 3 உறுப்பு சமனாக இருந்த உடனே எல்லாம் ஒருங்கி செய்ய முடியல, நிபந்தனை இருக்குது. ஒரு 5 நிபந்தனைக்குள்ளே தான் நாலு நிபந்தனை. பக்கம் 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 கோணம் பக்கம் கோணம் கோணம் பக்கம் செம் பக்கம் பக்கம் இந்த 4 ஏதோ ஒரு நிபந்தனைக்குள்ளால் தான் அதை ஒருங்கி செய்யலாம், இருக்கிற எல்லாரையும் ஒருங்கி செய்யலாம். குறைஞ்சது 3 பேர் சமனாக இருக்கணும். இங்கே 3 பேர் சமனாக இருக்கிறது பார்த்தாலே இந்த முக்கோணத்தில்
இந்த முக்கோணத்திலையும் மட்டும்தான் மூன்று பக்கம் மூன்று பக்கத்தையும் சமனாக இருக்குது. இந்த முக்கோணத்தை நாங்கள் எடுத்தோம்னா இரண்டு பக்கம் தனக்குத்தானே சமனாக இருக்கனாடி அவை மெட்டாக்களோடு அப்படி ஒரு முக்கோணம் இல்லை. அப்போ இந்த நாங்கள் நடுவில் இருக்கிற அந்த முக்கோணம் இல்லை, மிக இலகுவாகவே கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. எப்படி விடையை கொடுக்குறது அப்படின்னா, நீங்கள் ஒருங்கி செய்ய மட்டும்லாம் சொல்லி நிறுவி அப்படியெல்லாம் காட்ட தேவையில்லை பிள்ளைகள். அது பகுதி ரெண்டுக்கு, இது பகுதி ஒன்று. மிக இலகுவாக நேரடியாக முக்கோணி ஏபிசி ஏபிஎஃப் சர்வசமன் சர்வசமன் போட்டாட்டி கம போட்டால் கூட சரி, முக்கோணி சிடிஎஃப் நீங்கள் எப்படியும் பேர் கொடுக்கலாம், அந்த பேரை மாற்றி டிசிஎஃப் எஃப் எஃப்சிடி ஏதோ ஒரு பேரில் பிரச்சனை இல்லை, நீங்கள் பேரை சரி பார்த்துக்கொள்ளுங்க. சரியாக இருந்தால் சரிதான், ஒருங்கி செய்யும் என்று சொல்லலாம், இல்லை கம போட்டாலும் சரி. என்ன நிபந்தனையில் ஒருங்கி செய்தோம்னா, மூன்று பக்கம் மூன்று பக்கத்துக்காகவே பக்கம் 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 இவ்வளோதான் விடை எழுதுவோம். தேவையில்லாமல் நிறுவல் மாதிரி செய்து காட்ட போகிறேன். நான் பகுதி ரெண்டில் கணக்கை படிச்சுக்கணுன்றக்கணும் இங்கே செய்து கொண்டிருக்காங்க. வீணாக நேரத்தை அநியாயமாக்கிடும். பகுதி ஒன்று பிக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான நேரம் தேவைப்படும், இங்கே நேரத்தை வீணாக்க கூடாது. ரைட். இப்போ 17வது கேள்வி ஒரு தாய கேள்வியாக இருக்குது. எக்ஸின் பெருமானத்தை காங்க. இந்த தாய பெருக்கல் பிள்ளைகள்ண்டா முதல் தாயத்திருந்த நிறைகள் ரெண்டாம் தாயத்திருந்த நிரலோடு பெருக்கப்படும். நிரலோடு பெருக்கப்பட்டு முதல் தாயத்தில் எத்தனை நிறையோ எத்தனை ரெண்டாம் தாயத்தில் எத்தனை நிரல் இருக்கோ அத்தனை நிறை எத்தனை நிரல் வரும். அதாவது முதல் தாயத்திருந்த நிறை வந்து நான் இதில் கூட மேலே போட, நான் இந்த போட முறை ஒரு கணக்கில் மறைக்கு மேலால் கூட போட்டு நான் மறைய மறந்துட்டேன். கொஞ்சம் மெல்லிசாக போடணும், எந்த பென்சில் மெல்லிசாலாம் போடாது. இப்படி கோடு போடுறேன். முதல் தாயத்திருந்த நிறைகள் முதல் தாயந்த ரெண்டாம் தாயத்திருந்த நிரலோடு பெருக்கப்படும். எனக்கு எங்கே தேவையோ அதை மட்டும் யோசிப்போம். எனக்கு எக்ஸ் தேவை. எக்ஸ்ன்றது முதல் நிறை முதல் நிரல் ரெண்டாம் நிரலில் இருக்குது. ஆகவே முதல் தாயத்திருந்த முதல் நிறையும் ரெண்டாம் நிரலும் பெருக்கணும். ரெண்டாம் தாயத்திருந்த நிரலும் இதையும் இதையும் பெருக்கப்பட்டு அந்த எக்ஸ் வரும். ஆகவே எக்ஸ் செவன் நான் பெருக்கமாக எழுதுகிறேன் பிள்ளைகள். மறை ரெண்டும் ஒன்றும் பெருக்கப்படும். அப்போ மறை ரெண்டு தர உண்டு சக இந்த ஒன்றும் இந்த ரெண்டும் பெருக்கப்படும். ஒன்று தர ரெண்டு அடுத்த ரெண்டாம் உறுப்பு ஒன்று ரெண்டாம் உறுப்பு ஒன்று தர ரெண்டு மறை ரெண்டு தர உண்டு மறை ரெண்டு ஒன்று தர ரெண்டு ரெண்டு மறை ரெண்டு ரெண்டும் பூஜ்ஜியம். ஆகவே எக்ஸ் வந்து பூஜ்ஜியம் என்று வரும். எக்ஸ் வந்து பூஜ்ஜியம்னா உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். வையை காணணும். வை வந்து முதல் ரெண்டாம் நிறை முதல் நிறை சொல்லணும். ரெண்டாம் முதலாம் நிரல் இல்லை இருக்குது. அப்போ ரெண்டாம் நிறை முதலாம் தாயத்திருந்த ரெண்டாம் நிறையும் ரெண்டாம் தாயத்திருந்த முதலாம் நிரலும் விளக்கம் என்ன பிள்ளை? முதல் தாயத்திருந்த நிறைகள் ரெண்டாம் தாயத்திருந்த நிரலோடு பெருக்கப்படும். அதான் விளக்கம். பெருக்கப்படும். பெருக்கப்பட்டால் வைசமன் இவரும் இவரும் பெருக்கப்படுவார். மூன்று தர சயம் மூன்று சக பூஜ்ஜியம் தர பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பூஜ்ஜியம் பூஜ்ஜியம். ஆகவே அதுக்கு பெருமானம் இல்லை. சய ஒன்பது என்று வரப்போது வை வந்து சய ஒன்பது என்ற வழியை எடுத்துருப்பீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு புள்ளி கிடைக்கும். ரைத்தனை மிக இலகு தாய் கல்லியும். இப்போ திரும்பவும் ஒரு கேத்திர கணித கேள்வி. தரவுகளை வடிவ ஆராயுங்க. இது ஒரு வட்ட நாற்பகல் எனக்கு தெரியுது. அப்போ வட்ட நாற்பகல் தேற்றமும் வேலை செய்யும். வட்ட நாற்பகலில் ரெண்டு தேற்றம் உண்டு. எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாக. அதாவது ஒரு வட்ட வட்டம் இருந்த பிள்ளைகள் அந்த வட்டத்திருந்த நாற்பகல் வட்டத்தில் நாலு உச்சியும் இருந்தால் வட்டத்தில் நாலு உச்சியும் இருந்தால் எதிர்கோணங்களை கூட்டினா 180 பாக வரும். இவரையும் விரையும் இவரையும் விரையும் இவரையும் விரையும் கூட்டினால் 180 வரும். அது மட்டும் இல்லை, ஒரு கோட்டை நீட்டி புறக்கோணம் வந்தால் அந்த கோணம் புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்துக்கு சமனாக இருக்கும். அது சின்ன விஷயந்தான் பிள்ளைகள். அவ்வளோதான் இந்த தேற்றம். நீங்கள் அந்த தேற்றத்தை பயன்படுத்த வேண்டி இருக்கும். ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் மீது புள்ளிகள் பி கம கியூ கம ஆர் கம எஸ் என்பன இருக்கிறது. அது வட்ட நாற்பகல்ன்றது படத்தை பொறுத்த வரைக்கும். போன முறையும் இதே மாதிரி வந்தது, ஆனால் அது வட்ட நாற்பகல் அங்கே வரையில ஆகும். தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமனை காண்க. இதை விட இங்கே என்ன தரவு இருக்குன்னா, இதில் வட்டத்திலேருந்து ரெண்டு மூன்று ஆரே கீறப்பட்டிருந்தால் கட்டாயம் நீங்கள் அங்கே போயிடுங்க பிள்ளைகள். அங்கே போயிட்டு என்ன விளக்கம்ண்டா, ஆரைகள் நீளத்தில் சமன்னா தான் குறிச்சுக்கொள்ளுங்க. ஆரைகள் நீளத்தில் சமனாக இருந்தால் அது ஒரு இருசம பக்கம் கோணம் வந்துடும். இருசம பக்கம் இந்தளவு தேற்றம் இந்த வட்டத்தில் இருக்கிற உலக தேற்றம் உருவாகிறதுக்கே இந்த ஆள் தான் காரணம். இந்த ஆரை சமனாக இருப்பது தான் காரணம். ஆகவே ஆரைகள் நீளத்தில் சமனாக இருந்தால் அங்கே ஒரு இருசம பக்கம் கோணம் வந்துட்டு இருசம பக்கம் கோணத்தில் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். இப்போ இவர் 40ண்டா இவர் 40. அந்த அடிப்படையில் இந்த கோணத்தை நாங்கள் காணலாம் 40 பாக. இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வரும் பிள்ளைகள், எங்களுக்கு கேட்டது ஒரு வட்ட நாற்பக்கல் இந்த கோணம். இப்போ நீங்கள் எதிரமைக்கிற கோணம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த பிஆர்லேருந்து வட்டத்திலிருந்து மற்ற பக்கத்திலே ஒரே பக்கத்தில் எதிரமைக்கிற கோணம் எங்கேயுமே இல்லை. மற்ற பக்கத்தில் எதிரமைக்கிற கோணத்தை வச்சு தான் செய்ய போகிறோம். அதைத்தான் நாங்கள் வட்ட நாற்பக்கல் என்ற தேற்றத்தாலும் மாறி படிச்சினாங்கள். என்ன விளக்கம் என்ன சொல்கிறேன்டா, இந்த கோணத்தையும் கூட்டினா 180 வரும். இந்த கோணம் இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் 100. அப்போ அது எவ்வளவு 80. அவ்வளோ நான் நேர 80 என்று போட்டாலும் சரி, 100 சக எக்ஸ் சமன்
180 படத்துலேயே மிச்சம் எல்லாம் சேர்த்துட்டேன். அந்த 40லாம் படத்தில் போட்டு ஒன்று போகிறேன், அங்கங்கே கஷ்டப்படுறதில்ல 40 படத்தில் போட்டாலே உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் பிள்ளையர் சரி தானே. நீங்கள் வேறு எங்கேயும் பிள்ளை விட்டுருந்தா கூட எக்ஸ் 80 பாக என்றபடி எடுத்திருந்தீங்க, உங்களுக்கு முழுமையான 2 புள்ளி கிடைச்சிடும். அப்போ பிரச்சனையே இல்லை. நீங்கள் இயலுமான வரைக்கும் செய்க வழியில் படங்களில் பயன்படுத்தி செய்யுங்கோ. ரைட், இப்போ நாங்கள் 19வது கேள்விக்கு போவோம். முறிவில் உள்ள தரவுகளை கொண்டு சைன் டீட்டாவின் பெருமானத்தை காண்க. இங்கே சைன் டீட்டா அப்படின்றது செங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணத்தில் சைன் டீட்டான்றது ஒரு விகிதம், இரண்டு பக்கங்களுக்கு இடையிலான விகிதம். எந்தெந்த பக்கம்ன்றது எழுதப்பட்டிருக்கு, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சைன், கோஸ் டான், இந்த 3 விகிதம் தான் இருக்குது பிள்ளைகள். எதிர்பக்கம் செம்பக்கம், அயல்பக்கம் செம்பக்கம், எதிர்பக்கம் அயல் பக்கம். நீங்கள் ஏதோ ஒரு பக்கத்தால் இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, நீங்கள் ஏதோ ஒரு பக்கத்தால் இதை ஞாபகம் வச்சு கொள்ளணும். இப்போ சைன் டீட்டா கேட்டிருக்குது, ஆகவே நான் சைன் விகிதத்தை எடுக்கிறேன். சைன் டீட்டா சமன், சைன் டீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். செம்பக்கம் எப்போவுமே முக்கோணத்துக்கு ஒரு ஆள் தான், அது மாறப்போகிறதில்லை. ஆனால் எதிர்பக்கம் இதுன்றதை டீட்டாவை பொறுத்து தான் தீர்மானிக்கும். நீங்கள் சைன் டீட்டா சொல்லியிருக்கீங்க, ஆகவே டீட்டாவுக்கு எதிராக இருக்கிற பக்கம் தான் எதிர்பக்கம். டீட்டாவுக்கு எதிராக இருக்கிறது 12, செம்பக்கம் எப்போவுமே செங்கோணத்துக்கு எதிராக இருக்கிறது 13 தான் செம்பக்கம். ஆகவே 12 கீழ் 13 அப்படின்னு வரப்போகுது. 12 கீழ் 13 சுருக்கோணம் அப்படி எல்லாம் இல்லை பிள்ளைகள், அதாவது தசமத்தில் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனால் எளிய வடிவத்தில் பின்னத்தை சுருக்கேலமானதுக்கு சுருக்கணும், இதை சுருக்கேலாது. அப்போ இந்தளவு தான் 13 12 என்றபடியே நீங்கள் எடுத்திருந்தீங்க என்றாலும் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். இல்லை நீங்கள் தசமத்துக்கு தான் எடுத்திருந்தீங்க அப்படி என்றாலும், தசமத்துக்கு எடுக்கணுமென்ற அவசியம் இல்லை, தசமத்துக்கு எடுத்திருந்தாலும் சைவதசம் 9231 என்ற விடை இருக்கும். 9231 என்ற விடை இருந்திருந்தாலும் உங்களுக்கு சரியான விடை கிடைக்கும், சரிதான சரியான புள்ளி கிடைக்கும். ரைட், இப்போ நாங்கள் 20வது கேள்விக்கு போவோம். பின்வர 3 அட்சர கணித உறுப்புகள் என்னதும் பொது மடங்களில் சிறியதை காண்க. அதாவது உறுப்புகளாக இருக்கும் போது நாங்கள் பூமாசியை மிக இலகுவாக, அதாவது காரணி பெருக்கமாகவே இருக்கணும், ஒவ்வொரு உறுப்பும் பெருக்கமாக இருக்கணும், இது ஒவ்வொரு கோவையும் பெருக்கமாக இருக்கணும். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மிக இலகுவாகவே பூமாசியை கண்டுகொள்ளலாம். பூமாசி என்னண்டா பிள்ளையா, நம்பருக்கு மட்டும்தான் பூமாசி காணணும். பூமாசி நம்பர் 3, 4, 9, இதில் 9 பெரிய நம்பர் எடுத்து இலகுவாக காணலாம். நீங்கள் தேவையில்லாமல் பகுத்தெல்லாம் பார்க்கறதுல மனசாலியாக கண்டுபிடலாம். 9 இந்த 2 பேரும் பிரிப்பியமோ அப்படின்னு பார்த்தா 3 பிரிக்கும், 4 பிரிக்காது. 9 இந்த அடுத்த மடங்குக்கு போவோம். 18 இந்த 2 பேரும் பிரிக்குமோன்னு பார்த்தா திரும்பவும் 3 பிரிக்கும், 4 பிரிக்காது. அடுத்த மடங்குக்கு போவோம். 27 அதே கதை தான், எங்கே போய் சேருதுன்னா 36 தான் இந்த 3 பேரும் பிரிக்கக்கூடிய ஆளாக இருக்குது. ஆகவே 36 தான் பூமாசி, நம்பருக்கு பூமாசி 36. இருக்கின்ற அச்சரங்கள் எல்லாம் வரணும் மிகப்பெரிய விலவோட. எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இந்த மிகப்பெரிய விலை வர்க்கம், ஆகவே எக்ஸ் வர்க்கம் வரும். வையும் இருக்குது, வை இந்த மிகப்பெரிய விலவும் வர்க்கம், ஆகவே வர்க்கம் வரும். 36 எக்ஸ் வர்க்கம் வை வர்க்கம் அப்படின்றத விட இறுதி விடைக்கு தான் புள்ளி புள்ளி. நீங்கள் கேட்கலாம் சார் செய்ய வழி இல்லாமல் போடக்கூடாதோ, இறுதி விடை சரியாக இருந்தால் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். தேவையில்லாமல் இருக்கிற நேரத்தை வீணாக்காமல் இந்த கேள்வியை இந்த லெவலோட செய்து போட்டு அங்கே அடுத்த கேள்விக்கு போகும். அடுத்த 21வது கேள்விக்கு போகும்டா, ABCD என்பன வட்ட நாற்பக்கள். திரும்பவும் ஒரு வட்ட நாற்பக்கள் கேள்வி. வட்ட நாற்பக்களாக இருந்தால் அதுதான் எதிர்பக்கங்கள் எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். வட்ட நாற்பக்களாக இருக்கிற நேரத்தில் ஏபி சமாந்தரம் டிசி, அது குறிக்கப்படையில் ஏபி என்ற கோடும் டிசி என்ற கோடும் சமாந்தரமாக, இந்த கோடும் சமாந்திரம். அப்போ சமாந்திரம் வந்தால் ஒன்று விட்ட கோணம், மொத்த கோணம், இல்லை நேய கோணங்கள் தான் கூட்டுத்தொகை. இது ஏதோ பயன்பட போகுது, இங்கே நேய கோணம் தான் பயன்படுது. இயில் சந்திக்கின்றது, அந்த 2 கோட்டையின் நீட்டிக்க பிசி ஏடி என்பன இயில் சந்திக்கிறது. தரவுகளை கொண்டு எக்ஸ் வையின் பெருமானங்களை காண்க. முதல்ல எக்ஸை காணும் பிள்ளைகள், அவங்க தந்த ஓடரில் தான் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸ்ன்றது வட்ட நாட்பக்கள், இந்த வட்டத்திருந்த நாட்பக்கள் இருந்த ஒரு கோணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வட்ட நாட்பக்கள் இருந்த ஒரு கோணம் என்ற அடிப்படையில் எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும். அந்த அடிப்படையில் இது தெரிந்தால், எதிர்கோணங்கள் சமனில்லை, எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 இருக்கும். இந்த கோணம் தெரிஞ்சால் நான் எக்ஸை காணலாம், இல்லை வேறு வழியும் இருக்குது பிள்ளைகள். இந்த கோணத்தை காண்றதுக்கான வழி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கோணம் பாருங்க நேய கோணங்கள், அதுவும் சமாந்திர நேர்கோட்டுக்களே இருக்கிற நேய கோணங்கள். இங்கே நேய கோணம் இருக்குதான், நீங்கள் கேட்கலாம் இது நேய கோணம் தான் என்றால் ஓம், இதுவும் நேய கோணம் தான், இங்கே பாருங்க இதுவும் நேய கோணம் தான். ஆனால் சமாந்திர நேர்கோடுகள் இல்லை, அந்த 2 கோடும் அந்த சமாந்திர நேர்கோட்டுக்களில் இருக்கிற நேய கோணங்கள் கூட்டுத்தொகை 180 பாக. அந்த அடிப்படையில் இந்த இடத்துல இருக்கிற கோணம் 95 பாக, 180 85 கழித்து 95 பாகையாக இருக்கும் அந்த இடத்துல இருக்க கோணம். ஆகவே இது 95. இப்போ திரும்ப இந்த 2 பேரையும் கூட்டினா 180 வரணும். ஆகவே திரும்ப 180 95 கழித்தால் அந்த கோணம் திரும்ப 85 பாகை. அப்போ இது வந்து 85 பாகையாக வரப்போது எக்ஸ் வந்து 80
ஐந்து பாகை அப்படின்றத போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். சரி, எக்ஸுக்கு ஒரு புள்ளி, வைக்கு ஒரு புள்ளி. என்னென்னு வேறு என்ன மாதிரி காணலாம்னா, வேறு ஒரு மாதிரியும் காணலாம் புள்ளிகள். இந்த நேர்கோணமாக இருந்தால் இப்படி சமாந்திரம் வந்துட்டேன்னா நீங்கள் ஒரு கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இது இந்த கேரக்டரோட இவரை கூட்டினாலும் 180 வரணும், இவரை கூட்டினாலும் 180 வரணும். அவை இவ ஏன் இவரை கூட்டினா 180 வரும்னு நேர்கோணம் என்ற அடிப்படையில், ஏன் இவரை கூட்டினா 180 வரும் எதிர்கோணங்களில் கூட்டுத்தொகை என்ற அடிப்படையில். ஆகவே இவர் ரெண்டு பேரும் சமனாகத்தான் இருக்கணும், நேரையே நீங்கள் போடலாம். எக்ஸ் வந்து 85 பாகைன்றதை நேராக போட்டாலும் சரி. சரி, இப்போ நாங்கள் வைக்கு காணுவோம் பிள்ளைகள். வையை எப்படி காணலாம் என்று பார்த்தா, வை வந்து ஒரு முக்கோணியின் அகக்கோணம் வெளியில் தான் இருக்குது. அப்போ நாங்கள் காணலாம் முக்கோணின்றால் ரெண்டு முக்கோணமாக பார்க்கலாம். இந்த குட்டி முக்கோணமாகவும் பார்க்கலாம், பெரிய முக்கோணமாகவும் பார்க்கலாம். நீங்கள் குட்டி முக்கோணத்தையும் பார்த்து செய்யலாம், அது தேவையில்லாமல் இனி ஒத்த கோணம் அங்கே இங்கேயெல்லாம் கொண்டு போயிருக்க வேண்டியிருக்கும். ஆக நான் பெரிய முக்கோணத்துக்கு பார்த்துடுறேன். பெரிய முக்கோணத்தில் வை ஒரு கோணம், அடுத்தது 85 ஒரு கோணம், இன்னும் ஒரு 85 ஒரு கோணம். இந்த மூன்று கோணத்தையும் கூட்டினா 180 பாக. 85 வந்து 85 வந்து 170. ஆகவே வயசாக 170 சமன் 180 பாக. ஆகவே வைசமன் 10 பாகை அப்படின்னு வரும். வைசமன் 10 பாகை அப்படின்ற விடையை எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். எக்ஸ் 85ன்றதுக்கும் வை 10ன்றதுக்கும் ஒவ்வொரு புள்ளி, அவ்வளோதான் விடைக்கு தான் புள்ளி. சிறிதான செய்க வழிக்கு இங்கே எந்த புள்ளியும் இல்லை. இறுதி விடைக்கு ஒவ்வொரு புள்ளிப்படி கிடைக்கும். ரைட், படத்தில் குறிச்சிருந்தாலும் சரி, இங்கே குறிக்கணும் வேண்டிய இல்லை பிள்ளைய. படத்தில் சரியாக குறிச்சிருந்தும் இங்கே புள்ளியன்றா புள்ளை தான், படத்தில் குறிச்சிருந்தாலே எங்களுக்கு சரி. ரைட், இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் பிள்ளைகள். குறித்த தூரத்தை 40 km/h, அதாவது கிலோமீட்டர் -1 என்னும் கதியில் 30 நிமிடங்களில் கடக்கும் ஒருவர் அதே தூரத்தை 60 km/h-1 என்னும் கடக்கும் நேரத்தை நேர்வீத சமன்லாம் செய்கிறீங்க பிள்ளைய. கொஞ்சம் வேகமாக போனால் நேரம் குறையும், வேகத்தை கூட்ட நேரம் குறையும். இது நேர் மாறு வீத சமன். நீங்கள் நேர்வீத சமன் செய்தது பெற்றும் பிள்ளை, சில பேர் செய்திருந்தீங்க. 40 km/h அப்படின்ற வேகத்தில் செல்லிக்க 30 நிமிடத்தில் செயல்கிற ஒரு ஆள் 80 km/h என்ற வேகத்தில் சென்றிருந்தால் 15 நிமிடத்தில் செல்வார். உண்மை இல்லையா? ஏன்னா வேகம் டபுள் ஆனால் நேரம் அரை மடங்காகும். அப்போ அதே மாதிரி இங்கே கேட்கப்பட்டது 60 km/h, 60 km/h சென்றால் இவ்வளோ நேரம் எடுக்கும்ன்றது எக்ஸ் என்று போட்டால், நேர்மாறு வீத சமன்ல நேரடி பெருக்கம் சமன், குறு நேர் வீத சமன்ல குறுக்கு பெருக்கம் சமன் மாதிரி நேர்மாறு வீத சமன்ல நேரடி பெருக்கம் சமன். அப்போ 40 × 30 = 60x. அப்போ 40 × 30 1200, நாங்கள் பெருக்கணும் வண்டி இல்லை, 1200 வைக்கிறேன். எக்ஸ் சமன் 1200 × 60 சுருக்கினா 20, ரெண்டு பேரும் 20 நிமிடம். ஏன்டா இது என்னென்ன அழகு 20 நிமிடம். ஆகவே இது எக்ஸ் 20 நிமிடம். 20 நிமிடம் அப்படின்ற விடையை எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளி. இது நேர்மாறு வீத சமன் அப்படின்ற அந்த எண்ணக்கருவுக்குள்ளலாம் சொல்லியிருக்கேன். சரி, இதை வேறு கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் ஏண்டா, இது தூரம் கதி சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி தானே, நாங்கள் அந்த படம் படிச்சுக்கோம். அப்போ அந்த அடிப்படையில் சூத்திரத்தை பயன்படுத்த போகிறேன். இப்போ அவர் சென்ற தூரத்தை காணுவோம். தூரம் சமன் கதி தர நேரம். அவர் 60 km/h சென்றவர். ஆகவே நேரத்தை வந்து அவரில் சொல்லணும், மணித்தியாலத்தில் சொல்லணும். அரை மணித்தியாலம் 30 நிமிடம், ஏன்னா 30 நிமிடம்ன்றது அரை மணித்தியாலம், அரை என்று தான் போடணும். ஆகவே இவர் சென்றது வந்து 30 km தூரம் சென்றிருப்பார். இவர் சென்றது 30 km தூரம். இப்போ எங்களுக்கு திரும்ப கதை சரியும் நேரத்தை காணணும். ரெண்டு சூத்திரம் இருக்குது, தூரம் கதை சமன் தூரத்தின் கீழ் நேரம், தூரம் சமன் கதை தர நேரம். எது சூத்திரம் நல்ல மண்டா? இது நேரத்துக்கு ஒரு சூத்திரம் இல்லை பிள்ளைகள். அவர் எது சூத்திரம் நல்ல மண்டா? தூரம் சமன் கதை தர நேரத்தில் பிரதிடுவோம். எனக்கு இந்த முறை தூரம் தெரியும் 30 km, கதியும் தெரியும் 40 km/h. என்ன 40 தானே, இல்லை 60, என்ன கதி வந்து 60, நேரம் தெரியாது டி என்று வச்சுக்கொள்கிறேன். இப்போ இங்கே வந்து இந்த 60 வந்து பிரிக்கணும். இந்த 60 × 30 வரப்போகுது, 60 × 30 வரப்போகுது. ஆகவே டி சமன் 30 × 60 பிரிக்கணும். 30 × 60 பிரித்தா 60 பிரித்தா 3/1 வரும். 3/1 மணித்தியாலம், 3/1 மணித்தியாலம், 3/1 மணித்தியாலம்ன்றது 20 நிமிடம். 3/1 மணித்தியாலம் என்று கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு இறுதி விட சரிதான் பிள்ளைகளா, இல்லை 20 நிமிடம் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் இறுதி விட சரி. சரிதானே, 20 நிமிடம் அப்படி என்ன, 3/1 மணித்தியாலம்ன்ற 1 மணித்தியாலம் 3 பிரித்தா 20 20 20, அதில் 1 நிமிடம் ஒரு பங்குன்றது 20 நிமிடம். 20 நிமிடம்ன்றதை கொடுத்துருந்தாலும் சரி. இதை விட வேறு ஒரு மெதட் இருக்குது நேர் வீத சமன். ஆனால் இது எல்லாத்தையும் விட இங்கே நேர் மாறு வீத சமனில் இந்த கணக்கை மிக இலகுவாகவே நீங்கள் தட்டிட்டு போயிடலாம். வாங்கும் 23வது கேள்வி போவோம். ஒழுக்கு தொடர்பான கேள்வியாக இருக்குது. ஏபி கம பிசி என்பன ஒரு மைதானத்தின் இரு எல்லைகளாகும். பியிலிருந்து 8 மீட்டர் தூரத்திலும் ஏபியிலிருந்து 5 மீட்டர் தூரத்திலும் அமையுமாறு மைதானத்தின் உள்ளே மின்கம்பம் ஒன்று நடப்பட வேண்டியுள்ளது. ஒழுக்குகள் தொடர்பான அறிவை பயன்படுத்தி பரம்படி படத்தின் மூலம் கம்பத்தின் நட வேண்டிய
நிலையை காணும் விதத்தை காணுங்க. பரம்பரை படம் என்று தெளிவாக சொல்லிக்காங்க, நீங்கள் அமைப்பு ரீதியாக வட்ட வரை எடுத்து கீறி கொண்டு தான் இருக்கணும், சமாந்திர கோடு கூறணும் அப்படின்றலாம் இல்லை. இங்கே ரெண்டு அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வளமையை அங்கே அந்த ஃபைனல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கீறப்பட்டிருக்கும், ரெண்டு அளவுக்கு சொல்லப்படும், ஓரளவுக்கு கீறப்பட்டிருக்கும். இதன்றது முதல்ல இனம் காண வேண்டியிருக்கும். இங்கே கொஞ்சம் இலகு, இரண்டுமே கீறுறனாடி நாங்கள் இனம் காண்ற தேவையில்லை, நாங்கள் இரண்டையுமே கீறுவோம். இங்கே ஒழுக்குகள் சந்திக்குதுன்னா அந்த புள்ளிக்கு இருக்க வேண்டிய நிபந்தனை என்ன சொல்வது? முதலாவது பியிலிருந்து 8 மீட்டர் தூரத்தில் இருக்கணும், ரெண்டாவது ஏபியிலிருந்து 5 மீட்டர் தூரத்தில் இருக்கணும். இந்த ரெண்டு தான் நிபந்தனை. பியிலிருந்து 8 மீட்டர் தூரம், பி என்றது ஒரு நிலைத்த புள்ளி பிள்ளைகள். இப்போ நான் பியிலேருந்து 8 மீட்டர் தூரத்தில், இப்போ இது ஒரு குரோன்ஸ் என்ன, நீங்கள் சும்மா சின்ன மீட்டர் கணக்கில் என்னென்ன சார் கீழாமட்டெலாம் இருக்கக்கூட பரம்படி பிள்ளை படம் பிள்ளைகள். பியிலேருந்து 8 மீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு புள்ளியை சொல்கிறீங்க இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க, அடுத்த புள்ளியை சொல்லுவீங்க இங்கே இருக்கின்றவீங்க, இந்த பி அந்த அந்த கோட்டில் மட்டுமே இருக்குது, இங்கேயும் இருக்கின்றவீங்க, இது மட்டுமே இருக்குண்டா என்ன ஒரு புள்ளி சொல்லுவீங்க, கீர்னா தெரிஞ்சுதான் இங்கே இருக்குன்னு சொல்லுவீங்க. என்ன ஒன்று சொல்லுங்கன்னா இங்கே 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 இங்கேன்னு நிறைய புள்ளி இருக்குவீங்க. வட்ட வாரியை வச்சு ஒரு சின்ன வில்லுண்டை வெட்டி விடுங்க, வெட்டிட்டு இது 8 மீட்டர்ன்றதை குறிக்க மறந்துடுறாங்க. ஏனென்றால் இது பரம்படி படம், பரம்படி படம் அளவீடுகளால் கதைக்கப்பட வேண்டும். இப்படி இருந்தால் எங்களுக்கு முதலாவது ஒழுக்கு இந்த இட இந்த வட்ட வில்லில் இருக்கிற வட்டமாக இருக்கும். ஆனால் இங்கே குரோன்ஸுக்கு வெளியில் குரோன் கொண்டு நடையில் அந்த மெட்டக்கானிக்கலாம் விட மாட்டாங்க. அந்த அடிப்படையில் அந்த வட்ட வில்லில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தகுதி இருக்கும். பியிலிருந்து 8 மீட்டர் தூரத்தில் இருக்க ஒவ்வொரு புள்ளியும் இருக்கும். சரி, முதலாவது ஒழுக்கு சரி. ரெண்டாவது ஒழுக்கு ஏபியிலிருந்து 5 மீட்டர் தூரம், ஏபி என்றது ஒரு நிலைத்த கோடு புள்ளிகள், அந்த ஒரு நிலைத்த கோட்டிலிருந்து மாறா தூரத்தில் இருக்கிற புள்ளிகள். இப்போ உதாரணத்துக்கு 5 மீட்டர்னா நீங்கள் கண்டு ஒரு புள்ளி இந்த இடத்துல சொல்லுவீங்க, ஏன்னா 8 மீட்டர் தாண்டி போகலாது. உதாரணத்துக்கு இதுக்குள்ளே சொல்லலாம், இதில் சொல்லலாம், இதில் சொல்லலாம், இதில் சொல்லலாம், அப்படியே அவ்வளோத்தையும் ஒரு நேர்கூடாக்குற வேண்டிய நீங்கள் இதெல்லாம் மட்ட வாரி வச்சு அமைப்பு ரீதியாக ஒன்றும் இல்லை புள்ளிகள். ஆனால் சமாந்திரமாக இருக்கும் அப்படின்றத குறிக்கணும், சமாந்திரமாக இருக்கும். அது மட்டுமில்லை, இந்த இடைத்தூரம் 5 மீட்டர் இந்த இதுக்குள்ளே குறித்தாலும் சரி, 5 மீட்டர்ன்றதை இல்லை இங்கே இப்படி ஒரு கோடு போட்டு 5 மீட்டர்ன்றதை குறித்தாலும் சரி, இந்த ரெண்டு ஒழுக்கும் இடைவெற்ற அந்த புள்ளி தான் பிள்ளைகள் நாங்கள் அந்த மின்கம்பம் நட வேண்டிய புள்ளி அப்படின்ற கொடுக்கோம். இரண்டு ஒழுக்குக்கும் ஒவ்வொரு புள்ளி படி வரும், புள்ளிக்கு இங்கே புள்ளி இல்லை. ஆனால் நீங்கள் நான் ஃபைனல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஒரு புள்ளி ஒரு ஒழுக்கு அங்கே கீறப்பட்டிருக்கும், மற்ற ஒழுக்க கீறது தான் எங்களுக்கு வேலையாக இருக்கும். மிக இலகுவாகவே இந்த கணக்கை நகர்த்தக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்கோ 24வது கேள்விக்கு போவோம். உருவில் காணப்படும் முக்கோண அரியத்தின் கனளவை தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி காண்க. அரிய வகையை இந்த கனளவுக்கு ரெண்டு வகையான சூத்திரத்தில் இதோ ஒன்று தான் பயன்படுத்தலாம். ஒன்று அடிப்பரப்பு தர செங்குத்து உயரம், அடிப்பரப்பு தர உயரம், இல்லைன்னா குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம். இந்த முகத்தை பொறுத்த வரைக்கும் இது அரியந்தான், ஆனால் குறுக்குவெட்டு முகம் தான் சீராக இருக்குது. கீழ் இப்படி அரியம் வந்து இப்படி நின் உருளையெல்லாம் ஒரு அரியந்தான் பிள்ளைகள். இப்படி மேல் நோக்கி இருந்தால் அது அடிப்பரப்பு தர உயரமும், நீளமும் பயன்படுவோம். அடிப்பரப்பு தர உயரம் இல்லைன்னா குறுக்குப்பட்டு வர்றதுன்னா. அப்போ நாங்கள் இந்த பரப்பை கண்டுட்டு போகும், ஏன் தேவையில்லாமல் அங்கே போய் கஷ்டப்படுவோம். அப்போ முக்கோணம் குறுக்குவட்டு முகம் முக்கோணம் ஆகிய முக்கோணியின் பரப்பு சமன், அரைதர அடிதர செங்குத்துயரம், நீங்கள் தர உயரம் போட்டு மொத்தம் கனாலும் கண்டாலும் சரி செங்குத்துயரம் அரை அரைதான், அடி 6 செங்கோணம் கோணம் ஆகவே செங்குத்துயரம் 8 இங்கே வெட்டலாம் 3 24 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்னு வரப்போது முக்கோண முகத்திருந்த பரப்பளவு. இப்போ நாங்கள் அரியன் தானே, அரிய வகையில் எல்லா அரியமும் அது உருளை உட்பட எல்லாருக்குமே தானா, கணிதத்தை பொறுத்த வரைக்கும் அரியம் வேறு, விஞ்ஞான அரியம் வேறையா, அரியத்தின் கனளவு சமன், கணிதத்தை பொறுத்த வரைக்கும் சீரான குறுக்குவெட்டு முகத்தை உள்ள எல்லா 90களும் அரியம், அடிப்பரப்பு தர உயரம் இது குறுக்குவெட்டு பரப்பு, குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம், குறுக்கோட்டு பிறப்பு தான் இப்போ தான் கண்டு வந்தாங்க 24 நீளம் 12 அப்படின்னு போட்டிருக்காங்க பாப்பம். ஓ 12 24 12 அளவு இருக்கணும், 12 48 கிட்ட போட்டு 4 மிச்சம் 24 28 ஆகவே 288 சென்டிமீட்டர் வர்க்கம் சாரி சென்டிமீட்டர் கனம் அப்படின்ற வரும், 288 சென்டிமீட்டர் கனம் அப்படின்ற விடை எடுத்திருப்பீங்கன்னா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகள் கிடைக்கும். இல்லையண்டா நீங்கள் ஒரே கோவையாக எழுதலாம், இல்லை அடிப்பிறப்பை கண்டிருந்தாலோ குறுக்கோட்டு பிறப்பை கண்டிருந்தாலோ இல்லை ஒரே கோவையாக கூட எழுதியிருக்கலாம். அந்த கோவையை எழுதுவதற்காக எங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். சரி, இப்போ நாங்கள் 25வது கேள்விக்கு போவோம். 25வது கேள்வி ஒரு துடை நிகழ்தகவு தொடர்பான சூத்திரம் தொடர்பான கேள்வி. துடை நிகழ்தகவில் ரெண்டே ரெண்டு சூத்திரம் தான் இருக்குது பிள்ளைகள், நிகழ்தகவை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ஏயில் ஒரு சூத்திரம் தான், துடை நிகழ்தகவில் ஒரு சூத்திரம் இருக்குது. அதாவது சாரா நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிற சந்தர்ப்பத்தில் பி எக்ஸோ ஏயோ நான் ஏன் சொல்கிறேன் அப்புறம் எக்ஸுக்கு இஞ்ச போட்டுருமா, பிஏ இடைவெட்டு பி இந்த ஏயும் பியும் சேர்ந்து நடக்கணும், ஆனால் அது ரெண்டும் சாரா நிகழ்ச்சி ஒன்றோட ஒன்று தாக்கம் செலுத்தாத நிகழ்ச்சியாக இருந்தால் பி ஏ தர பிபி அப்படின்ற ஒரு சூத்திரம் இருக்குது.
வடிவ விலங்குகளுக்கு பிள்ளைகள் இது சாரா நிகழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் இந்த சூத்திரம் வேலை செய்யும். இது ஒரு சூத்திரம். ரெண்டாவது சூத்திரம் எந்த இடத்துலையும் நிகழ்த்த வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு சூத்திரம் வேலை செய்யும். பி ஏ ஒன்று இப்போ பி ரெண்டத்தா ஒன்று அதுவும் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம். தனித்தனியாக நடைபெறுகின்ற நிகழ்தகவு வந்த கூட்டத்தோட பிஏ சக பிபி அதோடையிலேருந்து ஒருக்கா இடைவெட்ட கழிக்கணும். ஏன்னா ரெண்டு தரம் ஏவுடைய முருகா கூட்டப்பட்டும் பியுடைய முருகா கூட்டப்படும் ஒருக்கா கழிச்சு விடணும். பிஏ இடைவெட்டு பி அப்படின்றது ஒரு சூத்திரம். இது சாரா நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் வேலை செய்யும். மேலே இருக்கிற சூத்திரம் இங்கே கீழே இருக்கிற சூத்திரம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நிகழ்தகவு தொடர்பான எந்த ஒரு கணக்கிலையும் எந்த ஒரு இடத்துலையும் வேலை செய்யும். அதை விட தமிழ் புறணிக்கு நிகழ்ச்சி அப்படி ஒன்று ஒன்று இருக்குது. அது என்ன சார் தமிழ் புறணிக்கு நிகழ்ச்சின்னா அது சார் நிகழ்ச்சியாக இருக்கும். அது கட்டாயம் தாக்கம் செலுத்தும். தமிழ் புறநிகழ் நிகழ்ச்சின்றது ஒரு சந்தர்ப்பத்துக்குள்ளேயே கதைக்கப்படுறது. அதாவது இரண்டும் சேர்ந்து நடக்கிறது சந்தர்ப்பமே இல்லை. ஏயும் பியும் தமிழ் புறநிகழ் நிகழ்ச்சியாக இருந்தால் இதில் ஒரு விஷயம் பெறும். என்னெண்டா ஏ இடைவெட்டு பி பூச்சியமாக இருக்குது. சான்ஸே இல்லை. அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. அப்படி ஒன்று ரெண்டும் சேர்ந்து நடக்கவே நடக்காது. அது ரெண்டும் துடையாக்கிருந்தோம்னா அது வேறு அணிக்கும் இது வேறு அணிக்கும். இடைவெட்டாத துடையைத்தான் தமிழ் புறநிக்கும் துடைகள்ன்றது இங்கே தமிழ் புறநிக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இங்கே அந்த சூத்திரத்தை நாங்கள் பயன்படுத்த அந்த மாதிரி கணக்கு வந்தால் இந்தளவு தூரத்துக்கு இந்த சூத்திரம் வேலை செய்யும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஏன்னா இது பூச்சியமாக இருக்கும் போட தேவையில்லை. சரி இப்போ எங்களுந்த கணக்குக்குள்ளே வருவோம். இந்த எங்களுந்த கணக்கு பி எக்ஸ் ஒன்று இப்போ வைய கேட்டிருக்கு மிச்சம் எல்லாம் தந்திருக்காகவே மிக இலகு. பி எக்ஸ் ஒன்று இப்போ வை செவன் பிஎக்ஸ் தர பி ஒய் மைனஸ் பிஎக்ஸ் இடைவெட்டு ஒய். இப்போ பிஎக்ஸ்னு தந்திருக்கு மூன்றில் ஒன்று, பி ஒய் தந்திருக்கு நாலில் ஒன்று, பிஎக்ஸ் இடைவெட்டு ஒய்ன்னு தந்திருக்கு ஆறில் ஒன்று கழிக்கும். இப்போ பகுதியன் சமனில் பின்ன கூட்டலண்ட அடிப்படையில் பகுதியன் சமனில் போமாசி இருக்கணும். போமாசி பன்னெண்டு, இது நாலு அளவு இருக்கப்பட்டிருக்கு நாலு அளவு இருக்கணும் நாலு, இது மூன்று அளவு இருக்கப்பட்டிருக்கு மூன்று அளவு இருக்கணும் மூன்று, இது ரெண்டு அளவு இருக்கப்பட்டிருக்கு ரெண்டு அளவு இருக்கணும் சயர் ரெண்டு, கூட்டினா ஏழு, ஏழுலேருந்து ரெண்டு போனால் அஞ்சு, பன்னெண்டில் ஐந்து அப்படின்றத விட பன்னெண்டில் ஐந்துன்ற படி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகள் கிடைக்கும். இல்லைன்னா இந்த சூத்திரத்தில் இந்த இடத்துல பிரதியிடுவதற்காக உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். வீடியோ முடிஞ்ச புள்ளிகள். ஆனால் அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம், நீங்கள் பகுதி ரெண்டு வீடியோஸை பகுதி ஒன்று பியை நான் போடுவேன். பகுதி ரெண்டு வீடியோஸை நீங்கள் பார்க்க செய்து பார்க்க விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஜூம் கிளாஸில் கட்டாயம் இணைந்து கொள்ளணும். ஜூம் கிளாஸில் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து பன்னெண்டாம் தேதி ரெண்டாம் மாதம் 2021 இன்றையிலேருந்து இந்த வீடியோ செய்ய போகிறேன். இது வடக்கு மாகாணத்தில் இந்த பேப்பர் செய்ய போகிறேன். நீங்கள் எப்போ இணைந்து கொள்ளலாம் பிள்ளைகள் என்ன ஒவ்வொரு பேப்பர் கிளாஸும் கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும். எந்த ஒரு பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோ எதுவுமே இல்லை. நான் நேராக கதைப்பேன். உங்களோட ஒயிட் போர்டில் நான் எழுதி காட்டுவேன். கட்டாயம் உங்களுக்கு வகுப்பு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வகுப்பு பிடிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். கணித விஞ்ஞான வகுப்புகள் தரம் 9, 10, 11 மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கு. கணிதம் நான் எடுக்கிறேன், விஞ்ஞான டினோசன் சார் எடுப்பேன். நீங்கள் வேணுமெண்டா எங்களோட தொடர்பு கொண்டு இணைந்து கொள்ளலாம். கட்டாயம் வகுப்பு விளங்கும் என்ற நம்பிக்கையோடு இணைந்து கொள்ளுங்க. கட்டாயம் விளங்கப்படுத்துவோம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட நண்பர்கள் இதை தெரியாமல் இருப்பாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.